கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேற்றைய தினத்திலும் கூட தேவனுடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது, ஆலயங்கள் எங்கே இருக்கிறது என்ற அடிப்படை தலைப்பை வைத்து நாம் பல காரியங்களை தியானித்தோம். ஆலயங்கள் என்றால் என்ன? ஆலயங்கள் என்றால் அங்கே தேவன் தங்கியிருக்க வேண்டும். ஆலயம் என்றால் தேவன் அங்கே மகிமைப்பட வேண்டும். ஆலயம் என்றால் தேவன் அங்கே செயல்பட வேண்டும். இப்படிப்பட்ட அடிப்படைகளை கொண்டது தான் ஆலயம் என்று பார்த்தோம். ஆலயத்திற்கு மிக முக்கியமானது தேவன் அங்கே தங்கியிருக்க வேண்டும். ஆனால் வேதத்தின வாசிக்கும் பொழுது கைகளினாலே கட்டப்பட்ட ஆலயங்களிலே கர்த்தர் வாசமாக இருப்பது இல்லை என்பதை பல்வேறு வசனங்கள் மூலமாக நாம் தெளிவாக அறிந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார் இல்லையா? வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நாம் கட்டுகிற கட்டடங்களிலே தங்குவதில்லை என்று பார்த்தோம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, நீங்கள் எனக்கு எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்ட முடியும் என்று சொல்வதை பார்த்தோம். எனவே இந்த உலகத்தில் தேவ ஆலயங்கள் என்றோ ஆலயங்கள் என்றோ சிற்றாலயங்கள் என்றோ நாம் கட்டுகின்ற எந்த ஒரு ஆர்கிடெக்சரல் ஸ்ட்ரக்சர், ஒரு கட்டிட அமைப்பு, இது எந்த ஒன்றிலும் தேவன் தங்குவது இல்லை என்பதை வேதத்தின் வாயிலாக நாம் அறிந்திருக்கிறோம். அப்படியானால் தேவாலயம் எங்கே? ஓர் இஸ் அ டெம்பிள். தேவாலயம் எங்கே என்று கேள்வி கேட்கும் பொழுது வேதம் நமக்கு தெளிவாக பதில் சொல்கிறது, தேவாலயம் என்பது மனிதன் கட்டுகின்ற கட்டடம் அல்ல, தேவனால் கட்டப்படுகிற மனிதன். அல்லேலூயா. மனிதனோடு தான் தேவன் தங்க விரும்புகிறார் என்று மனிதர்கள் கட்டுகின்ற கட்டடத்தில் அல்ல. அது எவ்வளவு பிரம்மாண்டமாகவும் பிரம்மாதமாகவும் இருந்தாலும் மனிதர்கள் கட்டுகின்ற கட்டடத்தில் ஆண்டவர் தங்கியிருக்கிறதில்ல. தேவனுடைய திட்டத்தின்படியும் அனாதி தீர்மானத்தின்படியும் மனிதனோடு தான் தங்க விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த மனிதனோடு தங்குவதற்கு ஏற்ற விதமாகத்தான் தேவன் காரியங்களை செய்து, மனிதன் தேவன் தங்குவதற்கான தகுதியுடையவன் அல்ல. அவன் பாவத்தினாலே பாதிக்கப்பட்டவன், பொல்லாத இருதயமுடையவன், திருக்குள்ள இருதயமுடையவன், பல்வேறு விதமான தவறான குணாதிசயங்களுடையவன், அவனோடு தங்கியிருக்க முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட மனிதனை தேவன் தங்குகின்ற ஆலயமாக மாற்றுவதற்காக தேவன் இந்த பூமியில் குமாரனாக வந்தார், மனிதராக சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி பாவ நிவாரணத்தை நமக்கு உருவாக்கினார் என்ற சத்தியங்களெல்லாம் நேற்று தினத்தில் வாசித்து தெளிவாக அறிந்து கொண்டோம். எனவே நாம் ஒவ்வொருவரும் தேவன் தங்குகின்ற ஆலயமாக மாற வேண்டும் என்பதை தெரிந்து பார்த்தோம். ஆக நேற்றைய தினத்தில் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்ட தெய்வ வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் கவனிக்கின்ற பொழுது நீங்கள் சிந்தித்தீர்களோ சிந்திக்கவில்லையோ, ஆனால் நான் அதை குறித்து சிந்தித்த பொழுது இது போன்ற காரியங்களை சொல்லுகின்ற பொழுது நியாயமாக கேட்கின்றவர்களுக்கு இன்னொரு கேள்வி எழும்ப வேண்டும். சொன்ன வரைக்கும் கேட்டுக்கொண்டு செல்வதல்ல, இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லுகிற பொழுது தேவாலயம் என்றால் மனிதன் கட்டுகின்ற கட்டடம் அல்ல, அது எவ்வளோ பிரமாதமாக இருந்தால் அங்கே தங்குவதில்லை பார்த்தோம். தேவாலயம் என்றால் மனிதன் கட்டுகிற கட்டடம் அல்ல, அது மனிதன் தான் என்பதை பார்த்தோம். அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம ஆலயங்கள், பேராலயங்கள், சிற்றாலயங்கள், அவ்விதமாக நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்குறோம்ல, நிறைய கட்டடங்கள் பார்க்குறோம் இல்லையா? கோயில் என்று நம்ம விசேஷமாக ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங்கோட, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங்கோட, ஒரு பக்தியோட சொல்லுகிறோம் இல்லவா? அப்படின்னு இவைகள் எல்லாம் என்ன? தேவாலயங்களெல்லாம் தேவன் இந்த கட்டடங்களுக்கு கர்த்தர் தங்குவதில்லை என்று பார்த்தோம், மனிதன் தான் தேவாலயம் என்று பார்த்தோம். அப்படியானால் இந்த கோயில்கள், இந்த ஆலயங்கள், இந்த தேவாலயங்கள் என்றெல்லாம் நாம் சொல்லுகிறோமே, நாம் வார வாரம் கூடி வந்து ஆராதனை செய்கிறோமே, தொழுகை செய்கிறோமே, வழிபாடு நடத்துகிறோமே, இவைகளெல்லாம் என்ன என்ற ஒரு கேள்வி வர வேணும், வரக்கூடாதா? நிச்சயம் வர வேணும் இல்லையா? ஏன்னா தேவாலயம் இவைகள் அல்ல என்று பார்க்கும்பொழுது இவைகளெல்லாம் என்ன என்ற ஒரு கேள்வி வர்றோம். அதனுடைய ஆன்சர் தட்ஸ் வெரி சிம்பிள். ஏன்னா புதிய ஏற்பாட்டில் ஆலயம் ஆலய வழிபாடு என்ற சித்தாந்தம் அல்ல, திருச்சபை என்ற சித்தாந்தம் வற்புறுத்தப்படுகிறது. த சர்ச். சர்ச் என்பது வேற, டெம்பிள் என்பது வேற, கோயில் என்பது வேற, சபை என்பது வேற. நீங்கள் நம்ம பாதி பேர் வந்து சபைக்கு போகிறேன்னு சொல்கிறோம், பாதி பேர் வந்து கோயிலுக்கு போகணும்னு சொல்லுவோம். சிலதில் கோயிலை நம்ம சபை நினைப்போம், சபையை கோயில் நினைப்போம். இதில் நம்ம ரொம்ப தெளிவாக பிரித்து நிறைய காரில் சிந்திக்கிறதில்ல. ஆனால் சபை என்பது வேற, கோயில் என்பது வேற. இதை நேற்று தினத்திலே நீங்கள் அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு. கோயில் என்பது கடவுள் தங்குகிறார்னு நம்பப்படுகின்ற ஒரு இடம். சபை என்பது தேவன் தங்குகின்றவர்களோடு, அதாவது தேவன் யாரையோட தங்குகிறார்களோ அவர்களெல்லாம் இணைந்த ஒரு ஐக்கியத்தினுடைய பேர் தான் என்ன? சபை. அப்போ சபை என்பது வேற,
கோயில் என்பது வேற. கோயிலுக்கு ஜனங்கள் எதுக்கு போகிறாங்கன்னா ஒரு ஆராதனை செய்கிறதுக்கு போகிறாங்க, ஒரு வழிபாடு நடத்துறதுக்கு போகிறாங்க. தே வாண்ட் டு ஆனர் காட், தே வாண்ட் டு கிவ்ஸ் அ ரெஸ்பெக்ட் டு காட், தே வாண்ட் டு வர்ஷிப் காட். தேவனை ஆராதிக்க விரும்புகிறவங்க, தேவனை தொழுது கொள்ள விரும்புகிறவங்க, தேவனை வழிபட விரும்புகிறவங்க கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போகிறதனுடைய நோக்கம் மிக வெரி சிம்பிள், ரொம்ப மிக சுருங்கு, அதாவது ஒரு சின்ன அளவுலேயே அது இருக்கிறது. கோயிலுக்கு போகிறதுக்கு நீங்களே சொல்லுவீங்க இல்லையா, எதுக்கு போகிறோம் சொல்லுங்களேன். கடவுளை ஆராதிக்க போகிறோம். அதனால்தான் நம்முடைய திருச்சபைகளுக்கு முன்பாக ஒரு அறிவிப்பு போடுங்க வச்சுருங்களேன். நமக்கு தெரியல, பெரும்பாலும் திருச்சபைகளுக்கு முன்பாக வைத்திருக்கிற அறிவிப்பு அலைவுகளை ஆராதனை நேரங்கள் என்று கொடுக்கப்பட்டிருக்கும். இந்தந்த நேரங்களில் இங்கே ஆராதனை நடைபெறுகிறது. அப்போ அதனால் தான் இந்த கிறிஸ்தவ திருச்சபைகளெல்லாம் ஆராதனை ஸ்தலங்களாகவும் வழிபாட்டு ஸ்தலங்களாகவும் பொதுவாக மக்களால் கருதப்படுகின்றது. ஆனால் வழிபாட்டு ஸ்தலங்கள் அல்ல இவைகளெல்லாம். நேற்று தினம் நாம் பார்த்தபடி வழிகாட்டுகின்ற ஸ்தலங்கள். இது ஒரு சர்ச், இது ஒரு ஆலயம் அல்ல, இது ஒரு ஆலயம் அல்ல, வழிபாடு நடத்துகிற வழிபாட்டு தலமும் அல்ல. கிறிஸ்தவர்களுக்கு வழிபாட்டு ஸ்தலம் என்பது கிடையாது என்பது நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் கிறிஸ்தவர்களுக்காவது தெரிய வேண்டும் இல்லையா, கவனிக்கிறீங்களா? கிறிஸ்தவர்களுக்கு வழிபாட்டு ஸ்தலமே கிடையாது. ஏனென்றால் சமாரியா என்று சொல்லப்படுகிற இடத்திற்கு இயேசு கிறிஸ்து வந்தபொழுது அந்த சமாரியா ஸ்திரீ சில ஸ்பிரிச்சுவல் கொஸ்டின்ஸ் எல்லாம் அவர்கிட்ட ரைஸ் பண்ணுகிற பொழுது அவர் என்ன சொல்லுவார்னா, பிதாவை எங்கும் தொழுது கொள்கிற காலம் வருகிறது. எங்குனா ஒரு குறிப்பிட்ட இடத்துல இல்லை, எவ்ரிவேர் God is to be worshipped in all places. அது ஒரு குறிப்பிட்ட கோயில் என்று சொல்லப்படுகிற, வழிபாட்டு ஸ்தலம் என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்தில் மட்டுமல்ல, நம்முடைய வீடுகளிலே, நம் வியாபாரம் செய்கிற இடங்களிலே, நாம் தொழில் செய்கிற இடங்களிலே, நாம் வேலை செய்கிற இடங்களிலே, சமுதாய சூழல்களிலே, பலரோடு பழகிற இடத்துல, பல்வேறு விதங்களே பலர் தொடர்பு கொள்கிற இடத்துல, இவ்விதமான ஆல் ஏரியாஸ், ஆல் பிளேசஸ், எல்லா இடங்களிலும் தேவன் இருக்கின்றார், எல்லா இடங்களிலும் தேவன் இருக்கின்றார் என்ற ஒரு உணர்வோடு எங்கும் தேவனை கனப்படுத்த விதமாக வாழ்வதுதான் தேவனுக்கு கொடுக்கிற உண்மையான ஆராதனை. அல்லேலூயா. தேவன் எங்கும் இருக்கிறார். சிலர் பார்த்தீங்கன்னா கோயில் என்று சொல்லப்படுகிற இடத்துல வருகிற பொழுது மட்டும் அவங்க ரொம்ப பயசாக இருப்பாங்க, ரொம்பவும் காட்லியாக இருப்பாங்க, ரொம்பவும் ஒரு பக்தியாக இருப்பாங்க. ஆனால் கோயிலுக்கு வெளியே வந்தவுடனே வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவாங்க. இப்போ வெளியே வாய்க்கு வந்தபடி பேசி பேசி உள்ளே அதே மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அது வேற ஒரு பக்கம் இருக்குது. இருந்தாலும் பெரும்பாலும் கோயிலுக்குள்ளே இருக்கிறவள கொஞ்சம் வாய் அடக்கி வைப்பாங்க, சொல்லுவாங்க இது கோயில், இங்கெல்லாம் நின்று கொண்டு இதெல்லாம் எல்லாம் பேசக்கூட, வெளியே வா பார்த்துக்குறோம்ப்பா, எங்கேவா வெளியேவா நான் பார்த்துக்கிறேன் அப்படிமா. ஏன்னா கோயில்னா பக்தி, கோயிலில் கடவுள் இருக்கிறார் அப்படின்னு நினைப்பாங்க. இல்லை, கோயிலில் மட்டுமல்ல, God is everywhere. இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸோடு தான் கிறிஸ்தவம். அல்லேலூயா. ஆண்டவர் என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறாரு, ஆண்டவர் நான் வேலை செய்கிற இடத்துல இருக்கிறாரு, ஆண்டவர் நான் தொழில் செய்கிற இடத்துல இருக்கிறாரு, ஆண்டவர் நான் போகையில் வருகை எல்லா இடத்துல இருக்கிறாரு. ஃப்ரம் எவ்ரிவேர் God is watching me. எல்லா இடத்திலும் அவர் இருக்கிறார், எல்லா இடத்தையும் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். எனவே எல்லா இடத்திலும் அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம கொடுத்து, அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுத்து, அவரிடத்துல காண்பிக்க வேண்டிய பயபக்தியை காண்பித்து வாழ வேண்டும். குறிப்பிட்ட இடத்துல மட்டும் வழிபாடு நடத்துகிறது இல்லை. சிலர் பாருங்கள், வெளியே வாழுகிற பொழுது பல விதங்களில் வாழ்வாங்க. குடும்பத்தில் வாழுகிற பொழுது, கணவன் மனையை வாழுகிற பொழுது, பெற்றோர் பிள்ளைகளை வாழுகிற பொழுது வாய்க்கு வந்தபடி பேசு, தாறுமாறான ஜீவிதம் ஜீவிப்பாங்க. ஆனால் சர்ச்சுக்குள்ளே வந்தோன்னா அவ்வளோ பக்தியாக அந்த இரண்டு கைகளையும் உயர்த்தி சிலர் ஜெபம் பண்ணாலும் நான் கவனிச்சுக்கிறேன். அதை பார்க்கும் பொழுது ரொம்ப பக்தியாக இருக்கும், ரொம்ப பக்தியான ஒரு பொருள் இருக்குது. சிலர் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் கையில் பைபிளெல்லாம் வச்சுருப்பாங்க. அது மாதிரி சிலர் வந்து கோயிலுக்குள்ளே வந்தால் கூட எங்கேயோ இருந்துக்கிட்டலாம் ஜெபம் பண்ண அவங்களுக்கு திருப்தி வராது. எங்கே போய் ஜெபம் பண்ணுவாங்க? ஃப்ரெண்டில் ஆல்டர் பக்கத்தில் போய் அங்கே இருந்து ஜெபம் பண்ணால் தான் தே வில் ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அந்தளவுக்கு பக்தியாக இருப்பாங்க. ஆனால் கோயிலுக்கு வெளியே வந்த பிறகு அவருடைய சுபாவங்கள், அவருடைய நடத்தைகள், அவருடைய பார்வைகள், அவருடைய எண்ணங்கள், அவருடைய செயல்முறைகள் இவளை எல்லாம் கவனித்து பார்க்கும் பொழுது பக்திக்கும் இதற்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. அதனால தான் இயேசு கிறிஸ்து வாழ்கின்ற காலத்தில் அக்கால பரிசுகளை சதசுகளை பார்த்து, நீங்கள் எல்லாரும் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாக இருக்கிறீங்க, மறைந்திருக்கிற பிரேத குழிகளைப் போல இருக்கிறீங்க, உங்களுக்கென்று ஒரு பக்தி வேடத்தை தரித்து கொண்டு ஒரு குறிப்பிட்ட இடங்களில் குறிப்பிட்ட சூழல்களில் உங்களை பக்தியானவர்களாக காண்பிக்கிறீங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கை என்னது என்பதை தேவன் உங்களுடைய இருதயத்தை பார்த்து அறிந்திருக்கின்றார். வெளியே நீதிமான்களாக உங்களை காண்பிக்கிறீர்கள், ஆனால் உள்ளேயோ நீங்கள் கள்ளங்கபடம் நிறைந்திருக்கிறீர்கள் என்று சொன்னார். ஆம் அருமையாளே, தேவன் எங்கும் இருக்கின்றார் என்கிற உணர்வோடு எங்கும் அவரை தொழுது கொள்ளுகிறது தான்
கிறிஸ்தவம். அல்லேலூயா. அப்படியான இதெல்லாம் என்ன, இந்த கட்டடங்கள்லாம் என்னோட பார்க்கும் பொழுது இது வந்து கோயில் அல்ல, இது வந்து சர்ச் பில்டிங், என்ன சபை கட்டிடம். அதாவது சபை என்பது கிறிஸ்துவின் சரீரம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒன்று கொரிந்தியர் 12 அத்தியாயத்தினுடைய 27 வசனத்தை வாசியுங்கள். ஒன்று கொரிந்தியர் 12:27. நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களுமாயும் இருக்கிறீர்கள். நீங்களே கிறிஸ்துவின் சரீரம், நல்லா கவனிச்சிங்களா, நீங்க தான், யூ ஆர் த பாடி ஆஃப் கிறைஸ்ட், நீங்க தான் கிறிஸ்து சரீரம். நேற்று நம்ம நீங்களே தேவடைய ஆலயம் பார்த்தோம், அதே அர்த்தம் தான் இதுவும். நீங்கள் தான் தேவன் தங்குகின்ற இடம், நீங்கள் தான் கிறிஸ்துடைய சரீரம். சரி, திரும்ப வாசிங்கள். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களுமாயும் இருக்கிறீர்கள். கிறிஸ்து சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாகவும் இருக்கிறீங்க. அப்போ ஒன்றிணைந்து வருகிற பொழுது நாம் ஒரு கிறிஸ்துவனுடைய சரீரமாக மாறுகிறோம். ஆனால் தனித்தனியாக பார்க்கும் பொழுது அந்த சரீரத்தினுடைய ஒரு பாகமாக நாம் இருக்கிறோம், ஒரு சரீரத்தினுடைய உறுப்பாக இருக்கிறோம். அப்போ சரீர உறுப்புகள் எல்லாம் தேம ஜாயின் டுகெதர், அவங்க எல்லாம் ஒன்றா சேரணும். அதுபோல திருச்சபை மக்கள் தனிப்பட்ட முறையில் தேவனுடைய சரீரத்தினுடைய அவயவங்களாக இருக்கிறாங்க. இவங்க தனித்தனியாக அவயவமாக மட்டும் இருக்கக்கூடாது, அது ஃபங்க்ஷன் பண்ணணும்னு சொன்னால் தே மஸ்ட் கம் டுகெதர், அவங்க ஒன்றா சேர்ந்து வரணும். அவ்விதமாக சேர்ந்து வந்து செயல்படுவதற்கு நமக்கு ஒரு இடம் தேவை, அதுதான் என்ன, சபை கட்டிடம். அது சபை அல்ல, சபை கட்டிடம், சபையார் கூடுகின்ற கட்டடம். அதற்கென்று ஸ்பெஷலான எந்த விதமான ஹோலினஸ்ஸும் கிடையாது. ஹோலினஸ் எல்லாம் நம் மனுஷங்கிட்ட தான் இருக்குது, அந்த கட்டடத்தில் இல்லை. அப்போ இந்த சபை கட்டடங்கள் என்பது சபையார் கூடி வந்து சில காரியங்களை, உதாரணமாக தேவனுக்கு மகிமை செலுத்துகிற காரியங்கள், தேவனுடைய வார்த்தைகளை போதிக்கின்ற, தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளுகிற, தேவ ஐக்கியத்தை பகிர்ந்து கொள்கிற, தேவனுடைய ஊழியத்தை செய்கிற, இவ்விதமான நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கிறது. இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நமக்கு செய்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். அந்த இடமாகத்தான் திருச்சபை. ஆதி காலத்தில் பைபிளில் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலன் படிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது போன்ற கோயில்கள்லாம் இருக்கிறல, கோயில் என்று சொல்லப்படும் இடங்கள் இருக்கவில்லை, ஆலயங்கள் இருக்கவில்லை. அந்த காலத்தில் அவர் வீடுகள் தோறும் என்ன செய்தார்கள், தாங்கள் வாழுகின்ற இல்லங்களிலேயே 5-6 குடும்பம், 10 குடும்பம், 15 குடும்பம், அவ்விதமாக அவர் ஒன்றாக சேர்ந்து சபை கூடினாலும் பார்க்கிறோம். அங்கே சபை இருந்தது, ஆனால் என்ன இல்லை, சபை கட்டிடம் இருக்கல. அதனால்தான் அவர்கள் சபை என்பதை கட்டிடத்தின் வடிவத்தில் பார்க்கல, விசுவாசிகள் இணைந்த ஒரு ஐக்கியமாக பார்த்தார்கள். எனவே சபை என்பது எல்லா இடத்துலையும் இருக்க முடியும், கட்டிடம் இல்லாமல் கூட இருக்க முடியும். ஆக ஒரு கட்டடத்தை நாம் சபையாக பார்க்கறதில்ல. அப்போ இது போன்ற கட்டடங்கள் எதற்காக என்று சொன்னால், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகள் ஆனவர்கள், தேவனோடு வாசம் பண்ணுகிறவர்கள், அவர்கள் ஒன்றாக இணைந்து செயல்படுவதற்கு தேவையான ஒரு இடமாகத்தான் சபை கட்டடங்கள் இருக்கிறது. அப்போ இதற்கு நம்ம சபை கட்டடம் என்ற அளவில் மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமென்றி, இதுங்க தான் ஆண்டவர் தங்குகிறார், இங்கே வந்தால் நமக்கு ஆசீர்வாதம் வந்துடும், இங்கே வந்தால் நமக்கு எல்லாம் கிடைக்கும், இங்கே தான் கடவுள் இருக்கிறார், அவ்விதமாக நம்பிக்கை அடிப்படையில் செயல்படக்கூடாது. எனவே இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். ஆலயம் என்பது வேற, சபை என்பது வேறு. ஆனால் இன்றைக்கு எவ்வளோதான் இது போன்ற காரியங்களை சொன்னாலும் ஜனங்கள் மத்தியிலே இந்த ஆலயம், ஆராதனை, இது போன்ற எண்ணங்கள் தான் மேலோங்கி இருக்கிறது. இன்றைக்கு திருச்சபை என்று சொன்னாலும் திருச்சபை மக்களுக்கு ஆன்மீகம் என்பது, பக்தி வாழ்க்கை என்பது பெரும்பாலும் இந்த ஆராதனை ஒன்றாக மட்டுமே இருக்கிறது. தங்களுடைய பக்தி எதில் பார்க்கிறார்கள் என்றால் இந்த ஆராதனையில் தான் பார்க்கிறார்கள். நாம் எப்படி பாடுகிறோம், எப்படி பக்தியாக நம்ம பாடி துதிக்கிறோம், எப்படி ஜெபிக்கிறோம், எப்படி ஆராதனை செய்கிறோம், இது போன்ற காரியங்களை பார்த்து இதையே தங்களுடைய ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் கண்டிஷனாக அவங்க நினைக்கிறாங்க. தட்ஸ் ராங். நாம் எப்படி ஆராதிக்கிறோம் என்ற அடிப்படையில் அல்ல நம்முடைய பக்தி நிர்ணயிக்கப்படுகிறது. எப்படி பக்தியாக கூடி வருகிறோம், பக்தியாக துதிக்கிறோம், பக்தியாக வழிபாடு செய்கிறோம் என்ற அடிப்படையில் அல்ல நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை கணக்கிடப்படுகிறது. நாம் எப்படி பக்தியாக வாழ்க்கை முறைகளிலே வாழ்கிறோம், நம்முடைய சுபாவங்களும், நம்முடைய நடத்தைகளும், நம்முடைய ஒழுங்குகளும், நம்முடைய ஒழுக்கங்களும், நம்முடைய நல்ல எண்ணங்களும், நம்முடைய சிந்தனைகளும், நல்ல மனநிலைகளும், நல்ல குறிக்கோள்களும், நல்ல வாழ்க்கை முறைகளும் தான் நாம் பக்தியானவர்களா இல்லையா என்பதை
நிர்ணயிக்கின்றது. ஆகையால் தான் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய நாட்களிலே, ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய காலத்தில் வாழ்ந்த யூத ஜனங்கள் பல்வேறு விதங்களிலே சொல்ல போனால் இன்றைய சிஎஸ்ஐ கிறிஸ்தவர்களை விட, இன்றைய பெந்தைகோஸ்தே கிறிஸ்தவர்களை விட, இன்றைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை விட, இன்றைய எல்லா விதமான லுத்தரன் கிறிஸ்தவர்களை விட அன்றைய ஏசாயா தீர்க்கதரிசியுடைய காலத்து யூதர்கள் மிக நேர்த்தியாக ஆராதனைகளை நடத்தி கொண்டிருந்தவர்கள். இயேசு கிறிஸ்துடைய காலத்தில் வாழ்ந்த பரிசுகளும் சதசியும் அப்படித்தான். இன்றைய சிஎஸ்ஐ கிறிஸ்தவர்களை விட, லுத்தரன் கிறிஸ்தவர்களை விட, ஆங்கிலிக்கன் கிறிஸ்தவர்களை விட, பெந்தைகோஸ்தே கிறிஸ்தவர்களை விட பல மடங்கு பக்தியானவர்கள். ஏனென்றால் அவர்கள் பக்தி சம்பந்தமான காரியங்கள் அதிக வைராக்கியத்தோடும் அதிக தீவிரத்தோடும் பல்வேறு தியாகங்களோடும் பல காரியங்களை செய்வார்கள். ஏசாயா தீர்க்கதரிசியுடைய நாட்களிலும் அவ்விதமாகத்தான் அவர்கள் பக்தியாக பல காரியங்களை செய்தார்கள். பலியிடுகின்ற அந்த சடங்குகளை அந்த நாட்களை செய்து வந்தால் அந்த நாட்களே பக்தியை வெளிப்படுத்துவதற்கு அவைகள் முக்கியமான அடையாளம். அவருடைய ஆன்மீக காரியங்களை முக்கியமானவைகள் பலியிடுவீர்கள். பலிகளை பலியிட்டார்கள், பண்டிகை கொண்டாடினார்கள், மாதப்பிறப்புகளை ஆசிரித்தார்கள், ஓய்வு நாளிகளை குடிவந்து கொண்டாடினார்கள், இன்னும் காணிக்கை கொடுத்தார்கள், ஜெபம் செய்தார்கள். இதற்கு அப்பால் பல்வேறு விதங்களிலே தங்களுடைய பக்தியை வெளிப்படுத்தினார்கள். இவைகளையெல்லாம் நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியுடைய புஸ்தகம் 1 அத்தியாயத்தினுடைய 10வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரையிலும் இப்பொழுதல்ல வீட்டில் சென்று வாசித்து பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அங்கே நீங்கள் வாசிக்கும் பொழுது எவ்வளவு பக்தியாக அவள் வாழ்ந்திருக்கிறாள் என்பதை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் அவருடைய பக்தியை பார்த்து தேவன் என்ன சொன்னார் என்றால், God was not impressed, God was not pleased with all their religious things. அவருடைய வழிபாட்டு சம்பந்தமான, மத சம்பந்தமான அந்த காரியங்களிலே தேவன் திருப்தி அடையவில்லை. என்ன சொன்னார் என்றால், உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்திற்கு? உங்களுடைய பண்டிகைகள் ஆசரிப்பு, உங்களுடைய மாத பிறப்புகள், உங்களுடைய ஓய்வு நாள் ஆசரிப்புகள் இவையெல்லாவற்றையும் நான் வெறுக்கிறேன். இவைகளெல்லாம் பார்த்து 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 எனக்கு சலித்து போய்விட்டது. இவ்வளோ அரோசியமாக இருக்கிறது. இவைகளெல்லாம் என்னால் சகிக்க முடியவில்லை. உங்களுடைய ஜபங்களை நான் கேட்க மாட்டேன், உங்களுடைய காணிக்கையை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எனவே நீங்கள் காணிக்கை கொண்டு வருவதையும் நிறுத்துங்கள் என்று சொல்கிறார். அவர்கள் செய்வதோ பக்தியான காரியங்கள், அவைகளை பார்த்து தேவன் சொல்லுவதோ இவைகளெல்லாவற்றையும் ஐ டு நாட் லைக் ஆல் தீஸ் திங்ஸ், இதெல்லாவற்றையும் நான் வெறுக்கிறேன் என்று சொன்னார். காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் தங்களுடைய பக்தியை, தங்களுடைய ஆவிக்குறை நிலைமையை எந்த வடிவத்தில் பார்த்தார்கள்? பலியிடுவதின் வடிவத்திலே, பண்டிகை கொண்டாடுவதின் வடிவத்திலே, ஓய்வு நாள் ஆசரிப்பதன் வடிவத்திலே, காணிக்கை கொடுப்பதன் வடிவத்திலே, ஜபம் செய்வதன் வடிவத்திலே, இவையெல்லாம் செய்த உடனே அவர்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்பாடா, நம்ம ஆண்டவருக்காக எவ்வளவு பக்தியாக செயல்படுறோம். ஆனால் ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார், இதெல்லாம் நீ நிறுத்தணும், இதெல்லாம் எனக்கு வெறுப்பும் அருவறுப்புமாக இருக்கிறது. ஸ்டாப் ஆல் தீஸ் திங்ஸ். முதலாவது நன்மை செய்ய படிக்கணும் நீங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ மஸ்ட் லேர்ன் டு டூ குட், நல்லதை செய்கிறதுக்கு படிக்கணும். யூ மஸ்ட் பிகம் க்ளீன், நீ சுத்தமாகணும். சுத்தமான பிறகு, நல்லதை செய்ய படித்த பிறகு இதெல்லாம் செய்யலாம்னு சொல்லி ஏசாய மூலமாக அட்வைஸ் பண்ணுறார். ஆம் அருமையானுடைய அநேக கிறிஸ்தவர்கள் தங்களுடைய பக்தியை எதில் பார்க்குறாங்கன்னா, ஜபம் பண்ணுறதில் பார்க்குறாங்க, ஜபக்கூட்டத்துக்கு போகிறதில் பார்க்குறாங்க, இரவு ஜபக்கூட்டத்துக்கு போகிறாங்க, உபவாச ஜபக்கூட்டத்துக்கு போகிறாங்க, காலை கூட்டத்தில் போகிறாங்க, மாலை கூட்டத்துக்கு போகிறாங்க. நான் சில இடங்களுக்கு, கூட்டங்களுக்கு செல்லுகிற பொழுது, விசேஷமாக அன்றைக்கு இரவுக்கு ஒரு விசேஷமான ஒரு கூட்டம் இருந்தாலும் அவங்க வழக்கமாக நடத்துகிற மாலை ஆராதனை நடத்த விடவே மாட்டாங்க. நான் சில தூத்துக்குடியில் ஒரு சில சபைகளுக்கு வந்த பொழுது, நான் அங்கே பிரசங்கம் பண்ணுவதற்காக போய் நிற்கிற பொழுது, அப்பொழுதுதான் ஆலயத்திலேருந்து நிறைய யாரும் வெளியே வருவாங்க. என்னங்க எல்லாம் வெளியே வராங்க அப்படின்னு கேட்டால், ஒரு ஆராதனை முடிஞ்சு வராங்க. ஏன் இங்கே ஒரு கூடுதல் நடக்க முடியுது ஒன்றும் இல்லை, அது வழக்கமாக நடக்கிற பக்தி, அந்த பக்தி, அது அந்த வடிவத்தில் பார்க்குறாங்க. பாரம்பரியமாக சில காரியங்களை தொடர்ந்து செய்தனால் கொஞ்சம் கூட விட்டுறக்கூடாது. நாம் இப்போ செய்ய போகிறது பக்தி தானே, அது பத்தாதா அப்படி நினைக்கிறதில்ல. ஏன்னா இப்படியே பக்தியை பார்த்து பார்த்து உண்மையான பக்தி எதுவென்று தெரியாமல் போச்சு. ஆக அந்த ஏசாய தீர்க்கதரிசியுடைய நாட்களில் வாழ்ந்த ஜனங்கள் அந்த வழிபடுகின்ற விதங்களில் தான் தங்களுடைய பக்தியை பார்த்தார்கள். ஆனால் ஆண்டவர் அவைகளை பார்த்து, இதெல்லாம் பக்தி கிடையாது. ஆமோசுக்கு தரிசனுடைய நாட்களிலே தேவன் இதைவிட கடுமையான வார்த்தைகளை சொன்னார். உங்கள் சர்வாங்க தகன பலிகளெல்லாம் நான் வெறுக்கிறேன், இதில் நான் பிரியமாக இருக்க மாட்டேன். உன்னுடைய பாடலின் இறைச்சலை நீ அகற்று,
உன்னுடைய வீணைகளை நாசத்தை நான் கேட்க மாட்டேன். இவ்விதமாகலாம் ரொம்ப கடுமையாக சொல்கிறான். ஆம் அருமையானவர்களே, ஆராதனை என்பது ஆலயத்திலோ இல்லைன ஜப கூடுகைகளிலோ இல்லைன விசேஷ கூடுகைகளிலோ வந்து நாம் என்ன செய்கிறோம் என்ற அடிப்படையில் அல்ல. இன்றைய கிறிஸ்தவர்கள் இந்த ஆராதனை தான் எல்லாம் என்ற அடிப்படையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு யாரை பார்த்தாலும் ஆராதனைக்குத்தான் அதிக முக்கியத்துவம். ஆராதனை வேண்டாம் என்று சொல்லுகிறார், நீங்கள் அர்த்தம் கொண்டு விடக்கூடாது. ஆராதனை என்றால் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டு விதமான ஆராதனைகள் இருக்கிறது. ஒன்று வழிபாட்டு ரீதியான ஆராதனை, இன்னொன்று வாழ்க்கை ரீதியான ஆராதனை. ஒன்று வழிபாட்டு ரீதியான ஆராதனை, அது எப்படி என்று சொன்னால், நம்முடைய இல்லத்துக்கு ஒருவர் வருகின்ற பொழுது வாங்க நல்லா இருக்கிறீங்களா உட்காருங்க அப்படி சொல்லி கை கொடுத்து வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வரோம். இது என்ன தெரியுமா, இதுதான் வழிபாட்டு ரீதியாக அவர்களை நம்ம கனப்படுத்துறது. ஆனால் வந்த பிறகு அவங்களுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்கல, ஒரு டீ கொடுக்கல, காஃபி கொடுக்கல, மதிய வேலை ஆகி போச்சுது, அவங்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கல, அவங்ககிட்ட நல்லா பேசலை, அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு விட்டோம் அவங்க கேட்குறாங்க, ஆ போயிட்டு வாங்க சந்தோஷமாக போயிட்டு வாங்க அடிக்கடி வாங்க என்ன அப்படி சொல்கிறோம். இப்போ நம்ம செஞ்சதெல்லாம் என்ன சொல்லுங்க, அன்பா வாங்கணும், வரவேற்றோம், நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டோம். ஆனால் உள்ளே வந்த பிறகு அவங்களுக்காக நம்ம ஒன்றுமே பண்ணலை, ஒரு காஃபி டீ எதுவுமே கொடுக்கல, மத்தியானம் சாப்பாடும் கொடுக்கல, நான் போய் வரட்டான்னு கேட்டோன்னே நல்லது போயிட்டு வாங்க, எல்லாரையும் விசாரிச்சதா சொல்லுங்கள், மனைவியை கேட்டேன்னு சொல்லுங்கள், பிள்ளைகளை கேட்டேன்னு சொல்லுங்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்டேன்னு சொல்லுங்கள். இவ்விதமாக சம்பிரதாயமாக எல்லா காரியம் செய்யணும். இப்போ என்ன நடந்ததுன்னா, நாம் அவங்களுக்கு வழிபாட்டு ரீதியான ஒரு கணத்தை கொடுத்தமே ஒழிய, ஒரு கன்வென்ஷனல், ஒரு சம்பிரதாயம், ஃபார்மாலிட்டி அப்படி கொடுத்தமேந்தி ரியலாக அவங்களுக்கு செய்யலை. அதே போல தான் இரண்டு விதமான ஆராதனைகள் இருக்கிறது. ஒன்று வழிபாட்டு ரீதியான ஆராதனை, இன்னொன்று வாழ்க்கை ரீதியான ஆராதனை. வழிபாட்டு ரீதியான ஆராதனைகளை ஆலயம் என்று நாம் சொல்லுகின்ற இடங்களிலும், கோயில்கள் என்று நாம் சொல்லுகிற இடங்களிலும் நாம் நடத்தலாம், ஜப கூடுகளை நடத்தலாம், விசேஷ கூடுகள் நடத்தலாம். ஆனால் வாழ்க்கை ரீதியான ஆராதனை என்பது நாம் எப்படி வாழ்கிறோம் என்ற அடிப்படையை சார்ந்த. அல்லேலூயா. ஆண்டவர் அதிகமாக இந்த வழிபாடுகளை அல்ல, இந்த வாழ்க்கையை தான் பார்க்கிறார். நாம் வழிபாடுகளை மிக சிறப்பாக செய்துவிட்டு, நன்றாக பாடிவிட்டு, நன்றாக துதித்து விட்டு, நன்றாக ஆடிவிட்டு, இந்த எங்கு பார்த்தாலும் கிறிஸ்தவம் என்று சொன்னாலே ஆராதனை தான், ஆடல் தான், பாடல் தான். என்னென்னமோ இந்த காலத்தில் ரொம்ப விசேஷமாக ரொம்ப சினிமாத்தனமாக எல்லாம் பண்ணுறாங்க. அங்கேருந்து ஒரு பச்சை விளக்கு எரியும், இங்கேருந்து ஒரு சிகப்பு விளக்கு எரிக்கும், அது நிறைய ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அடிக்கடி அங்கே உட்காந்துருக்கிறவங்க மேடையில் இருக்கிறவங்களுடைய கலரெல்லாம் மாறிட்டு இருக்கும். அது மட்டுமல்ல, பெரிய சிலிண்டர் வச்சு என்ன செய்வாங்க, நிறைய புகை போடுவாங்க. அதன் மத்தியில் ஒரு ஒரு சினிமா ஆக்டர் மாதிரி வருவார், அவர் சினிமாத்தனமாக ட்ரெஸ் பண்ணியிருப்பார். அவர் வந்து ரொம்ப வித்தியாசமாக நிறைய காலை செய்வார், ஜனங்களை ரொம்ப உற்சாகப்படுத்துவார், ஆட வைப்பார், ஓட வைப்பார், விழ வைப்பார், எழ வைப்பார், புரள வைப்பார், நிறைய காலை செய்வார். இதெல்லாம் செஞ்சுட்டு நாம் இப்படித்தான் ஆராதனை செய்யணும். அது மட்டுமல்ல, இந்த நாட்களில் ஆராதனை என்பது சினிமாத்தனமான கூத்தாட்டங்கள் என்ற நிலைமைக்கு சென்று விட்டது. இன்றைக்கு பல்வேறு திருச்சபைகள் கூத்தாடிகளுடைய கூடாரங்களாக மாறிவிட்டது. திருச்சபைகள் நடத்துகின்ற கூட்டங்களுக்கு பெரும்பாலான கூத்தாடிகள் தான் வரவழைக்கப்படுகிறார்கள். ஏன்னா அந்த கூத்தாடிகள் என்ன சொல்லுகிறார் என்றால், நாம் கர்த்தரால் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம், அதனால் இப்படித்தான் ஆடி ஆராதிக்க வேண்டும், இப்படி தான் ஓடி ஆராதிக்க வேண்டும், இப்படி தான் ஊழையிட்டு ஆராதிக்க வேண்டும், இப்படி தான் கூச்சலிட்டு ஆராதிக்க வேண்டும், இப்படி தான் சத்தமிட்டு ஆராதிக்க வேண்டும் என்று ஒரு புது சித்தாந்தத்தை உருவாக்குகிறார்கள். ஏன் இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு வேதாகமத்தை சொல்லப்பட்டிருக்கிறதா? அப்போஸ்தலனாகிய காலத்திலோ, இல்லைன்னா இயேசுவினுடைய காலத்திலோ, இல்லை என்றால் அவருக்கு பின்னால் சீழ் காலத்திலோ, இல்லை வரலாற்றை நாம் பார்க்கிற முக்கியமான தேவமனிதர் காலத்திலோ நீங்கள் சொல்லுகின்ற விதமான ஆராதனை இருந்ததா? இவ்விதமாகத்தான் சினிமாத்தனமாக கிளப் டான்ஸ் செய்கிறது போல ஆடி பாடி விழுந்து எழுந்து ஓடி கூச்சலிட்டு இப்படி ஆராதனை கேட்டா அவங்க யாரை காட்டுறாங்க? நாங்க விடுவிக்கப்பட்டிருக்கிறோம், எங்கள் ஆண்டவர் ரத்தம் சிந்தி விடுவித்திருக்கிறோம், ஆனால் எங்கள் ஆண்டவருக்காக நாங்கள் இப்படி ஆடுவோம், எங்கள் ஆண்டவருக்காக இப்படி நாங்கள் பாடுவோம், நாங்கள் போடுற சத்தம் உங்களுக்கு பிடிக்கலையா, இன்னும் நாங்கள் நல்லா சத்தம் போடுவோம், ஏன்னா நாங்கள் விடுவிக்கப்பட்டோம், எங்கள் ஆண்டவருக்கு இன்னும் சத்தம் போடுவோம். ஆனால் ஒரு கேள்வி, ஆண்டவரால் விடுவிக்கப்பட்ட மக்கள் அந்த நன்றியை தெரிவிப்பதற்கு இப்படித்தான் ஆட வேண்டும், இப்படித்தான் பாட வேண்டும், இப்படித்தான் நடிக்க வேண்டும், இப்படித்தான் கூச்சலிட வேண்டும், இப்படித்தான் ஊழையிட வேண்டும் என்று உங்களுக்கு எந்த வேதாகமும் சொல்லி கொடுத்தது? தேவன் உங்களிடத்தில் எங்கே கேட்டார்? ஆனால் அவர்கள் சொல்லுகிறார், காரணம் சொல்லுகிறார்கள், நாங்கள் தாவீதை போல செய்கிறோம். தாவீது செய்த ஆண்டால் ஒரு குறிப்பிட்ட நாளிலே, ஒரு குறிப்பிட்டமான ஒரு சந்தோஷ சூழலே அவன் ஆலயத்துக்கு வெளியே அதை செய்தான். அது ஒரு விசேஷமான ஈவன். அவ்விதமாக செய்ய வேண்டும் என நியாயப்பிரமாணம் சொல்லப்படவில்லை, மோசை போன்றவர்களாலும் அது வழிகாட்டப்படவில்லை.
அது ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற ஒரு பெரிய சந்தோஷம். ஒரு தேசத்துக்காக அவன் மூலமாக நடைபெற்ற காரியத்தின் மத்தியிலே அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தும்படியாக செய்தானே ஒழிய ஒவ்வொரு முறையும் ஆலயத்தில் அதுபோன்ற காரியங்களை செய்யவில்லை. அது மட்டுமல்ல, அதுவே உண்மையாக இருந்தாலும் கூட புரிந்து கொள்கிறீர்களா? நான் சொல்லுகிறது விளங்குகிறது அவங்களுக்கு. அப்படியே தாவீது செய்திருந்தாலும், தாவீது ஒரு பழைய ஏற்பாட்டு கால மனிதன். அவன் பழைய ஏற்பாட்டினுடைய அடிப்படையிலே ஆராதித்தான் என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். பழைய ஏற்பாட்டினுடைய அடிப்படையிலேயே அவன் தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்தினான் என்று வைத்துக் கொள்ளலாம். ஆனால் நீ எந்த காலத்தை சேர்ந்தவன்? யூ ஆர் பிலாங்கிங் டு தி நியூ டெஸ்டமென்ட் ஈரா. நீ புதிய ஏற்பாட்டை சேர்ந்தவன். நீ தாவீதை போல ஆடுவதற்கு அழைக்கப்படவில்லை, இயேசுவைப் போல வாழ்வதற்கு அழைக்கப்பட்டவன். நீ வாழ்ந்து காட்டிதான் தேவபக்தியை வெளிப்படுத்தணுமே என்றே ஆடிக்காட்டியல் ஆடிக்காட்டுகிறையோ அங்கே முடிந்து விட்டது என்றால் உன்னிடத்தில் இயேசுவோ அப்போஸ்தலர்களோ பவுலோ பீட்டரோ பேதரோ யாரும் இதை உங்களுக்கு சொல்லவில்லை. நீங்கள் ஏனென்று சொன்னால், நடைமுறையில் இருக்கிற ஆன்மீகத்திலே ஒரு உப்புச்சப்பில்லாமல் போய்விட்ட காரணத்தினாலே ஒரு புதிய ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று, ஒரு புதிய விதமான உற்சாகத்தை உருவாக்க வேண்டும் என்று நீங்கள் சினிமாவை காப்பி அடித்தீர்கள். உங்களுக்கு இந்த ஆன்மீகம் திருப்தி இல்லாத காரணத்தினாலே இந்த ஆடல் ஆன்மீகமும் இந்த கூத்து ஆன்மீகமும் உங்களுக்கு பிரியமாகி போய்விட்டது. நீங்கள் இயேசுவை போல வாழ்வதற்கு அழைக்கப்பட்டீர்கள். ஆனால் இவர்களை கேட்டால் சொல்லுவார்கள், இல்லை நாங்கள் ஏன் இவ்வளோ ஆடுறோம் தெரியுமா? இதை இந்த பெந்தேகோச திருச்சபையில் ஆரம்பித்து வந்தது. கடந்த 100 ஆண்டு காலமாக அவர்கள் தான் ஆடி ஆடி இவ்விதமான கிறிஸ்தவத்தை இறுதியிலே ஒரு டான்ஸ் மார்க்கமாக மாற்றிவிட்ட பெருமை இந்த பெந்தேகோச இயக்கத்தை தான் சாரணும். அவர்கள்தான் ஒரு தவறான விளக்கங்களை இந்த ஆராதனைக்கு கொடுத்தார்கள். எல்லாவற்றையும் ஆராதனையில் வடிவத்திலே பார்க்க வைத்தவர்கள் இந்த பெந்தேகோச மார்க்கத்தார்கள் தான். அதனுடைய விளைவு என்ன? இன்னைக்கு சினிமாவை விட மிக கேவலமாக கிறிஸ்தவம் போய்கொண்டிருக்கிறது. இது போன்ற நிகழ்ச்சிகளை கிறிஸ்தவர் மட்டும் பார்ப்பதில்லை. இவைகள் எல்லாவற்றையும் வீடியோகிராஃப் பண்ணி என்ன செய்யலாம்னால் யூடியூப்பில் இன்னும் டிவிடிகளை இன்னும் பல்வேறு டிவிகளை போட்டு உலகத்துக்கு காட்டுறாங்க. பிற மதத்தவனுக்கு ஒன்றும் வழங்கலை. நம்ம மதத்தை விட அந்த கிறிஸ்தவ மதம் எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படி சொல்கிற அளவுக்கு இங்கே எல்லாமே கூத்தாட்டமாக நடக்கிற ரெக்கார்டன்ஸ் நடத்துகிற மாதிரி காரியங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அருமையாக அப்படி அல்ல. நாம் தாவீதை போல வாழ்வதற்கு அழைக்கப்பட்டவள் அல்ல, நாம் இயேசு கிறிஸ்துவை போல வாழ்வதற்கு அழைக்கப்படுறோம். எல்லா தேவ மனிதனுடைய வாழ்க்கையிலும் சில விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ளணும். அதற்காக அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த அத்தனையும் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடாது. பழைய ஏற்பாட்டு கால தேவ மனிதர்கள் செய்த எல்லாவற்றையும் நாம் பின்பற்ற முடியாது. அவர்கள் பலியிட்டார்கள், பண்டிகை கொண்டாடினார்கள், பல்வேறு காரியங்களை செய்தார். அதையெல்லாம் நம்ம செய்வர்கள் அழைக்கப்படவில்லை. புதிய ஏற்பாடு உனக்கு என்ன சொல்லுகிறது? நீ தேவன் மேல் உனக்கு தேவனால் விடுவிக்கப்பட்டால் உண்மையை வெளிப்படுத்தி காண்பி. பணாசைக்கு எதிராப்போ, பொருளாசைக்கு எதிராப்போ, ஆடம்பரத்துக்கு எதிராப்போ, நீ ஆடம்பரத்துக்கு அடிமையாக இருக்கிறாயே. உன்னுடைய ஹேர் ஸ்டைல் அதை சொல்லுகிறது, உன்னுடைய ட்ரெஸ் கோட் அதை சொல்லுகிறது, நீ ஆடுகின்ற விதம் அதை சொல்லுகிறது, நீ ஆடுகிற நடனம், நீ எத்தனை சினிமாவை பார்த்து, எத்தனை நடனக்காரருடைய நடனத்தை பார்த்து, மைக்கேல் ஜாக்சன் போன்ற எத்தனை பேருடைய நடனக்கலைகளுடைய நடனத்தை பார்த்து நீ இதை பாடுகிறாய் என்பது தெரிய சொல்லிக் கொடுக்கிறது. ஆக நீ இந்த உலகத்தின் மாயைக்கு மயங்கி போய் ஆடம்பரத்துக்கு அடிமையாகி போய் உன்னுடைய உடையில் வித்தியாசம் இல்லை, நடையில் வித்தியாசம் இல்லை, தோட்டத்தில் வித்தியாசம் இல்லை, முற்றிலுமாக நீ உலகத்தினுடைய மாயமான இந்த ஆடம்பரத்துக்கு அடிமையாகி போய் நீ கிறிஸ்துவனால் விடுவிக்கப்பட்டதற்கு அடையாளமாக ஆடிக்காட்டுகிறானால் யூ ஆர் டிசீவிங் த கம்யூனிட்டி. யூ ஆர் டிசீவிங் யுவர் செல்ஃப் அண்ட் ஆல்சோ யூஆர் டிசீவிங் த ஹோல் கம்யூனிட்டி. யூ ஆர் த டிசீவர். அப்படி அல்ல. ஆண்டவர் உனக்காக இரத்தம் சிந்தி இருக்கிறார். ஆண்டவர் உன்னை விடுவித்திருக்கிறார் என்றால் அந்த விடுதலையினுடைய அனுபவத்தை உண்மையும் உத்தமும் உள்ள ஒரு வாழ்க்கையின் மூலமாக நீ காண்பிக்க வேண்டும். சாட்சியுள்ள ஒரு ஜீவிதத்தின் மூலமாக காண்பிக்க வேண்டும். ஒழுக்கமுள்ள ஒரு வாழ்க்கையின் மூலமாக காண்பிக்க வேண்டும். உன்னுடைய உடை நடை பாவனை எல்லாவற்றிலும் ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும். ஒரு கூத்தாடி ஒரு ஊழியக்காரன் இவ்விதமாக அநேகரை ஆட வைத்து பாட வைத்து அவன் யாரோ ஒரு விமர்சனம் செய்வதற்கு பதில் சொல்லுகிறான். கூட்டத்திலே என்ன சொல்லுகிறான்னா, என்ன நீ தாவீது மாதிரி நடனம் ஆடுறியே அப்படின்னு கேட்டா, தாவீதமாக நடனம் ஆடலாமா அப்படின்னு கேட்டா, அவர் சொல்கிறாரு, நான் தாவீதை போல நடனம் ஆடுகிறேன் ஆடவில்லை என்பதல்ல, தாவீது நடனம் ஆடாமல் இருந்தாலும் நான் நடனம் ஆடுவேன். இது ஏன் ஸ்டைலுங்கிறார்? ஓ ஸ்டைலை எல்லாம் கொண்டு இங்கே இன்ட்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இது என்ன? இது கிளப்பாக? இது திருச்சபை? வேதம் சொல்லாது இது தாவீது ஆடினாரோ ஆடலை எனக்கு தெரியாது, தாவீது ஸ்டைலாக இல்லை எனக்கு தெரியாது. இது ஏன் ஸ்டைலுங்கிறான்? ஓன் ஸ்டைலை கொண்டு நீ வெளிப்படுத்த வேண்டிய இடம் கிளப்பு, இல்லைன்னா நடனசாலை. தட்ஸ் சர்ச் இஸ் நாட் த ரைட் பிளேஸ் ஃபார் தட். ஆனால் இதற்கெல்லாம் இன்றைய திருச்சபைகள் வாசலை திறந்து வைக்கிறேன்டா. இன்றைய திருச்சபை தலைவர்களுக்கு எது சத்தியம் என்று தெரியவில்லை.
நடனங்கள் தான் பக்தியை வெளிப்படுத்துகிறது என்று அவர்கள் சொல்லி அறிந்திருக்கிறார்கள். திருச்சபை தலைவர்களுக்கு ஆவிக்குரிய விவேகமும் திருச்சபை தலைவர்களுக்கு ஆவிக்குரிய பகுத்தறிவும் இருந்தால் இந்த கூத்தாடிகள் எல்லாம் அடையாளம் கண்டுகொண்டு ஐயா இந்த சிறு கூட்டத்தில் வந்து உன்னுடைய கூத்தாடி வேலை செய்யாத அழிப்பிடுவார்கள். ஆனால் அவர்கள் தான் இவர்களை வாழ வைக்கிறார்கள், அவர்கள் தான் இவர்களை செலிபிரிட்டிஸ் ஆக்கி விடுகிறார்கள், அவர்களை உயர்ந்த மேடைக்கு கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கு என்ன மரியாதை, என்ன விதமான வெல்கம் கொடுக்குறாங்க. ஆனால் தாங்கள் தேவனுக்கு விரோதமாகவும் ஆவியானோருக்கு விரோதமாகவும் சத்தியத்துக்கு விரோதமாகவும் இவைகளை செய்யும்படி அநேகர் அறியவில்லை. இன்றைக்கு திருநெல்வேலி, நாகர்கோவில், தூத்துக்குடி, புறநகர் மாவட்டங்கள் இது போன்ற தவறான ஊழியக்காரர்களை வாழ வைக்கின்ற மாவட்டங்களாக விளங்கி கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் சத்தியத்திற்காக எழுந்து நின்ற மனிதர்கள் வாழ்ந்த பூமியிலே இன்றைக்கு நடனக்காரர்கள் தான் ஆன்மீகவாதிகள் அறியப்பட்டிருக்கிறார்கள், தேவ ஊழியர்களாக அறியப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை வாழ வைக்கிற ஃபால்ஸ் கிறிஸ்டியானிட்டி பரப்புரக அதுபோன்ற ஆட்களை வாழ வைக்கிற இடங்களாக திருநெல்வேலி மாவட்டமும் தூத்துக்குடி மாவட்டமும் இந்த குமரி மாவட்டமும் மாறியிருக்கிறது என்பது முழுக்க முழுக்க உண்மை. ஏனென்றால் இவர்களுக்கு ஆன்மீகம் என்பது இப்பொழுது அறியாத பொருளாகிவிட்டது. வேதம் என்ன சொல்லுகிறது என்பது தெரியாத பொருளாகிவிட்டது. உலகத்துக்கெல்லாம் கிறிஸ்தவத்தை கொண்டு சென்ற இந்த மாவட்டத்துக்காரர்களுக்கு இன்றைக்கு இப்பொழுது சரியான சத்தியம் அநேகருக்கு தெரியாமல் போய்விட்டது. அதனுடைய விளைவாக எது விடுதலை, எப்படி ஆராதனை பண்ணணும், இந்த விவரங்கள் எல்லாம் தெரியல. ஆக வழிபாட்டு ரீதியான ஆராதனை அது எப்படி இருக்குன்னா பயபக்தியோடு, அது எல்லா வித நல்ல ஒழுக்கங்களோடு, நல்ல ஒரு டீசன்சியோடு, பக்தியோடு இருக்கணும். அது சினிமா ரகம் இல்லை, இது ஆடுவதற்கான இடம் இல்லை. நான் அதற்காக உடல் அடக்கி அசைக்க கூட சொல்ல வரல. நம்ம கைகளை தட்டுறோம், கைகளை உயர்த்துகிறோம், திஸ் ஆர் ஆல் நாட் ராங்ஸ். ஆனால் அதற்கு ஒரு எல்லை இருக்குது, அது இன்டீசெண்டாக மாறக்கூடாது. வருகிற வாலிப பிள்ளைகளையும் வாலிப வயதினரையும் நீ ஆட வைத்து பாட வைத்து விழ வைத்து இதையே ஆன்மீகம் காமிச்சுன்னு சொன்னால் உலகத்துக்கு உனக்கு வித்தியாசம் இல்லை. அங்கே பாவம் பெருகி போச்சுன்னு தான் நம்ம பரிசுத்தமானதை இங்கே சொல்கிறோம். நீயும் அதே ஸ்டைல் அங்கே கொண்டு வந்துறேன்னு சொன்னால் நீ ஆண்டவருடைய பிள்ளை இல்லை, பிசாசானுடைய கைப்பாவைகள். இன்றைக்கு பிசாசானவனால் உபயோகிக்கப்படுகிற பல ஃபால்ஸ் ஊழியக்காரர்கள் தான் இன்றைய திருச்சபையினால் வரவேற்கப்படுகிறார். வி ஹாவ் டு வெரி கேர்ஃபுல். திருச்சபை தலைவர்கள் இவர்களை பகுத்தறிய முடியாமல் போனால் திருச்சபை மக்களுக்காவது அந்த காமன் சென்ஸ் வேலை செய்யணும். பைபிளை படிக்கணும். இவங்க செய்கிறதெல்லாம் பைபிளில் இருக்குதா, அப்போஸ்தலன் செய்தாரா, இல்லை இப்போ பவுல் செய்தாரா, பீட்டர் செய்தாரா, சொன்னாங்க கேட் சொன்னால் சொன்னால் கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க பிரதர். தவறானதை கிரிட்டிசைஸ் பண்ணாமல் என்ன செய்ய முடியும், அதுக்கு வக்காலத்தை வாங்க முடியும், அதை வரவேற்க முடியும். நீங்கள் மேடை கொடுத்துட்டீங்க, பேச சொல்லிட்டீங்க, அதுக்காக நாங்கள் எல்லாமே நீங்கள் செய்கிறது சரின்னு சொல்ல முடியுமா? வேதத்தை போதிக்க அழைச்சிங்க அப்படின்னு சொன்னால் அந்த வேதத்துக்கு புறம்பாக என்னென்ன காரியங்கள் செல்லப்படுகிறோம் அதெல்லாம் சொல்லணும். இயேசுநாதர் அதுதான் சொன்னார், பவுல் அதை தான் சொன்னார். வேதத்தை படித்து பார்க்கணும். இயேசுனாவுடைய காலத்தில் பரிசில் சதசேருடைய தவறான காரியங்களை ஹைலைட் பண்ணலையா, கண்டம் பண்ணலையா, ரிவ்யூ பண்ணலையா, கிரிட்டிசைஸ் பண்ணலையா? அப்போஸ்தலனுடைய பவுலுடைய நிருபங்களை வாசித்து பாருங்கள், பேதுருடைய நிருபங்களை வாசித்து பாருங்கள், யாக்கோபு நிருபங்களை வாசித்து பாருங்கள். எல்லாம் சரிதாங்க, அவர் செய்கிறதும் சரிதான், இவர் செய்கிறதும் சரிதான், நம்ம வேலையை பார்த்துருப்போம் அப்படியெல்லாம் இருக்கல. சத்தியத்திற்கு புறம்பாக செய்யப்படுகிற காரியங்கள் இது தவறு என்று ஜனங்களுக்கு சொல்லி காட்ட வேண்டியது தேவ ஊழியனுடைய கடமை. அவனை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் சரி, அவன் வெறுக்கப்பட்டாலும் சரி, நேசிக்கப்பட்டாலும் சரி, அவன் ஒரு உண்மையான ஊழியக்காரனாக இருந்தால் சத்தியத்தின்படி எது இல்லையோ அதை அடையாளம் காட்ட வேண்டும். எனவேதான் இன்றைக்கு சினிமாக்கள், சினிமாத்தனமான கேளிக்கைகள், பிசாசானவனை பிரியப்படுத்துகின்ற விதமான காரியங்கள் திருச்சபைகளுக்குள் ஆராதனை என்ற பெயரிலே, நவீன ஆராதனை, புதிய ஆராதனை, பரிசுத்த ஆராதனை, விடுதலை ஆராதனை, வல்லமை ஆராதனை, அபிஷேக ஆராதனை, அக்னி ஆராதனை, இவ்விதமான மாறுவேடங்கள் பூண்டு உள்ளே வந்திருக்கிறது. உன்னை பரிசுத்தமாக்காத எந்த ஆராதனையும் தவறான ஆராதனை. உன்னை சரியான ஒரு தெய்வீக வாழ்க்கைக்கு நேராக கொண்டு செல்லாமல் உன்னை ஆட வைத்து விழ வைத்து எழ வைத்து மட்டுமே இதை செய்கிறதுனால் there has not come from God but surely there has come from the devil, from the demon. ஆக அருமையானவர்களே, வழிபாட்டு ஆராதனை வாழ்க்கை ஆராதனை. ஒரு மனிதன் வாழ்வதின் மூலமாக தேவனை கனப்படுத்த வேண்டும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கும் பொழுது கர்த்தர் பிதா மகிமைப்படுவார் சொன்னார். மனிதனுடைய நற்கிரிகளை பார்க்க வேண்டும். நீங்கள் எப்படி ஆடி காட்டுகிறீர்கள் என்பதை பார்ப்பதில்லை, எப்படி வாழ்ந்து காட்டுகிறீர்கள் என்பதை பார்க்க வேண்டும். பிற மதத்தவர்கள், பிற வழிபாட்டுக்காரர்கள், பிற மத நம்பிக்கையாளர்கள் எல்லாரும் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற வித்தியாசத்தை பார்த்து நம்மில் இல்லாத நற்பண்புகளும், நம்மில் இல்லாத நற்குணங்களும், நம்மில் இல்லாத நன்னடத்தைகளும், நம்மிடது இல்லாத நல்ல ஒழுங்குகளும், நம்மளது இல்லாத நல்வார்த்தைகளும், நம்மளது இல்லாத நல்ல நோக்கில் இவரது இருக்கிறதல்லவா, அப்படின்னால் இவர்களுடைய தேவன் தான் உண்மையான தேவனாக இருப்பாரோ என்று என்ன தூண்டப்படும்படியாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அல்லேலூயா. மனிதர்கள் நம்முடைய நற்கிரியைகளை பார்க்க வேண்டும், இதுதான் ஆராதனை. ஆக எதற்காக இந்த கட்டடங்கள் என்ற அடிப்படையில் நாம் பார்க்க துவங்கினோம்,
கட்டடங்கள் என்பது ஆராதனை நடத்துவதற்கு, ஆராதனை நடக்கும், ஆனால் ஆராதனை இல்லை அதனுடைய முழு நோக்கம். ஆராதனை என்பது திருச்சபையை கூடி வருகின்ற நோக்கத்தினுடைய ஒரு சிறு பகுதி, அதுவே எல்லாம் அல்ல. இன்றைக்கு ஆராதனைக்கு முதலிடம் கொடுத்து நாம் வாழ்க்கை முறைக்கு இரண்டாம் இடத்தை கொடுத்து அது காணாமல் போயிடுச்சு. ஆம் அருமையானவர்களே, திருச்சபை என்பது கிறிஸ்துவனுடைய சரீரம். அந்த கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் அவயவமாக இணைக்கப்பட்டவர்கள் தான் கிறிஸ்தவ விசுவாசிகள். அவர்கள் யார் என்றால், அவர்கள் தான் தேவனை தங்களோடு வாழ்வதற்காக அழைத்து, தேவனை தங்களோடு தங்குவதற்காக அழைத்து தேவ ஆலயங்களாக மாறினவர்கள். ஆராதனை பண்ணுவதற்கு ஒரு மனிதனுக்கு பக்தி என்கிற தகுதி போதும். வழிபாட்டு ஸ்தலத்தில் போய் பங்கேற்பதற்கு ஒரு மனிதனுக்கு வழிபாட்டு ஆர்வம் மட்டும் இருந்தால் போதும். இன்னைக்கு சினிமாக்காரலும் பூஜை போடுறாங்க, சினிமாக்காரலும் ஆராதனை பண்ணுறாங்க, லஞ்சத்திலும் ஊழலும் திளைக்கிறதான ஊழல்வாதிகள் கூட என்ன செய்கிறாங்க, ஆன்மீக நம்பிக்கை கொண்டு பல கோயில்களுக்கு போகிறாங்க, சுருட்டு சாமியார் இடத்துல போகிறாங்க, பீடி சாமியார் இடத்துல போகிறாங்க, கஞ்சா சாமியார் இடத்துல போகிறாங்க, பாட்டில் சாமியார் இடத்துல போகிறாங்க, மூக்குப்பொடி சாமியார் இடத்துல போகிறாங்க. எதுக்கு? அவங்களுக்கு ஒரு பக்தி இருக்குது. மூக்குப்பொடி சாமியார் வழியாக ஒரு வல்லமை வருது, கஞ்சா சாமியார் வழியாக ஒரு வல்லமை வருது, பாட்டில் சாமியார் வழியாக வல்லமை வருது, அழுக்கு சாமியார் வழியாக வல்லமை வருது, பைத்திய சாமி வழியாக வல்லமை வருது. அப்போ எல்லாருக்கும் பக்தி இருக்குது. அநியாய அக்கிரமம் பண்ணுறவனுக்கும் பக்தி இருக்குது, கொலகாரனுக்கும் பக்தி இருக்குது, அரசியல்வாதிக்கும் பக்தி இருக்குது. ஆக பக்தி இருக்கிறவங்க எல்லாம் கோயிலுக்கு போவாங்க. இன்றைக்கி கோயிலுக்கு போகிற இடங்களில் நாம் பார்க்குற ஆட்கள் எல்லாரும் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறான்னு பார்க்கும் பொழுது ஷாக்காக இருக்கும் இல்லையா? இவ்வளோ பக்தியை வந்து வழிபடுறானே, ஏன்னா அவன் கடவுளை பற்றி என்ன மாதிரி ஒரு நினைப்பில் வச்சுருக்கானா, இவனை விட கடவுள் மோசமானவர் இல்லைன்னு சொன்னால், இவ்வளோ அக்கிரமத்தை பண்ணிவிட்டு, இவ்வளோ அநியாயத்தை பண்ணிவிட்டு, இவ்வளோ ஆகாத செயலை பண்ணிவிட்டு அந்த காணி கோயிலுக்கு போய் ஒரு காணிக்கை கொடுத்து அந்த கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார்னு நம்புகிறான் பார்த்தீங்களா? அப்போ இவரை விட கேடு கட்டவர் தான் அந்த கடவுளாக இருக்கணும். ஆனால் அப்படி இல்லை. தேவன் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தமானவர் இல்லையா? எந்த மனிதனுடைய வழிபாடும் அல்ல, எந்த மனிதனுடைய ஆராதனையும் அல்ல, எந்த மனிதனுடைய பக்தியும் அல்ல, எந்த மனிதனுடைய காணிக்கையும் அல்ல. தேவனுக்கு பிரியமானது என்னவென்றால் அவர் காண்பிக்கின்ற வழிகளில் நடக்கிற ஒரு மனித வாழ்க்கை. அல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தைகளின்படி வாழ்கிற ஒரு மனித வாழ்க்கை, இதுதான் ஆண்டவரை பிரியப்படுத்தும். கோயிலுக்கு பக்தியாக வந்து வழிபடுகிறதல்ல. ஆமருமையானவர்களே, தேவ ஆலயங்களாக நாம் மாற வேண்டும். வழிபாட்டு ஸ்தலம் என்று சொல்லுகிற பொழுது வழிபட விரும்பலாம் போங்க, ஆனால் திருச்சபைக்கு எல்லாரும் போக முடியாது. ஆனால் நம்ம எல்லாரும் தான் திருச்சபைக்கு வருகிறோம். நல்லவங்களும் வர்றோம், கெட்டவங்களும் வர்றோம், மோசமானவங்களும் வர்றோம், பொய் சொல்கிறவங்களும் வர்றோம், ஏமாத்துறவங்களும் வர்றோம், மனைவி அடிக்கிறவங்களும் வருகிறோம், கணவனுக்கு துரோகம் செய்கிறவங்களும் வருகிறோம், அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் தப்பு பண்ணுறவங்களும் வர்றோம், அடுத்தவங்க பொருளை அபகரிக்கணும் வர்றோம். இன்றைக்கி எல்லா செக்ஷனில் இருந்து ஜனங்கள் திருச்சபைக்கு வருகிறாங்க. ஆனாலும் ஒரு திருச்சபையில் அங்கமாக இருப்பதற்கு வேதாகமம் சில தகுதிகளை காண்பிக்கிறது. அல்லேலூயா. ஒரு திருச்சபை என்பது கர்த்தருடைய சரீரம், தட் இஸ் சோ ஹோலி. நாம் ஒரு திருச்சபைக்கு போறோம்னா என்ன அர்த்தம்? வாட் டஸ் இட் மீன்? வி ஆர் கோயிங் டு ஜாயின் வித் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துடைய சரீரத்தோடு இணைய போகிறோம், இணைந்து கிறிஸ்துவாகிய தலையினுடைய கட்டளை ஏற்று செயல்படுத்த போகிறோம். அப்போ அதற்கென்று சில எலிஜிபிலிட்டிஸ், சில குவாலிஃபிகேஷன்ஸ், சில ஃபிட்னஸஸ் தேவைப்படுது. எல்லாரும் கோயிலுக்கு போகலாம், ஆனால் எல்லாரும் சபைக்கு போகக்கூடாது. உண்மையான சபையாக இருந்தால் சபைக்கு போகிறவங்களுக்கு என்ன தகுதி வேணுங்கிறத பைபிள் சொல்லுது. மூன்று முக்கியமான தகுதிகளை உங்களுடைய ஞாபகத்துக்கு நான் வைக்க விரும்புகிறேன். முதலாவது, யார் கோயிலுக்கு போ, அதாவது திருச்சபைக்கு போகலாம்னு சொன்னால், அவர் முதலாவது ரட்சிக்கப்பட்டவராக இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹீ மஸ்ட் ஹவ் எ சேவ்ட் பர்சன், ஹீ மஸ்ட் ஹவ் பீன் போர்ன் அகெயின் பர்சன். அவர் ஒரு ரட்சிக்கப்பட்டவராக மறுபடியும் பிறந்தவராக இருக்க வேண்டும். ஹீ மஸ்ட் பி போர்ன் அகெயின். அப்போஸ்தலர் நம்முடைய இரண்டாம் மத்தியத்தினுடைய கடைசி வசனத்தை வாசித்து பாருங்கள். வாசியுங்கள். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ரட்சிக்கப்படுகின்றவர்களை, those who are saved by the blood of Jesus, those who are born again, those who have become the children of God, அவர்களைத்தான் சபையில் இயேசுநாதர் சேர்த்தார். ஏன்னா இயேசுநாதருடைய சரீரம் தான் சபை. அல்லேலூயா. அந்த சரீரத்தில் கண்டதையும் கடிதையும் அவர் சேர்க்க முடியாது. அவர் யாரை சேர்த்துருக்கிறாரு? எந்த பாவியாகவும் இருக்கலாம், கடந்த காலம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம்,
எவ்வளவு அயோக்கியமான வாழ்க்கை வாழ்ந்துள்ளா இருக்கிற, ஆனால் தங்களுடைய பாவங்களை உணர்ந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டிய அவசியத்தை உணர்ந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் ரட்சிக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் திருச்சபையாகிய சரீரத்தோடு இணைவதற்கு தகுதி பெறுகிறார்கள். ஆகையால் திருச்சபைக்கு வருகிறவங்க முதலாவது ஒரு தகுதியை யோசிக்கணும். அல்லேலூயா. என்ன தகுதி வேணும் நமக்கு? காணிக்கை கொடுக்குற தகுதி இல்லை, பாமாலை பாடுகிற தகுதி இல்லை, ஆராதிக்கிற தகுதி இல்லை, முக்கியமாக சபை சம்பந்தமான காரியங்களில் செயல்படுகிற தகுதி இல்லை. சிலர் கோயில் மாடு மாதிரி சபையில் வேலை செய்வாங்க, ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு கேட்டால் அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. சிலர் எப்படியாகிலும் சர்ச்சில் உள்ள கமிட்டியில் மெம்பராக இருக்கணும், சேர்மனாக இருக்கணும், ட்ரெஷராக இருக்கணும், அதில் வந்து அவ்வளவு போட்டா போட்டி போட்டு விடா பிடியான்னு. ஆனால் திருச்சபை சம்பந்தமான வேலைகளை செய்கிறதுக்கு ஒரு பதவியை பிடிக்கிற இவ்வளோ ஆசைப்படுறீங்களே, ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்னு கேட்டால் பதில் கிடையாது. நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? மனம் திரும்பி இருக்கிறோமா? இயேசுடைய ரத்தத்தில் கழுவப்பட்டிருக்கிறோமா? நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறோமா? இதை பற்றி எதையும் சிந்திக்காமல் ஒரு அமைப்பு இருக்கிறது, அந்த அமைப்பில் போய் நான் ஒரு முக்கியமான பதவியை அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம். அதனால் கவுன்சிலில் போய் சேர்றது, ஏதாவது ஒரு மெம்பர்ஷிப்புன்னு சொன்னால் அதுக்கு ஒரு வேல்யூன்னு சொன்னால் அதை எப்படியா பிடிக்கணும், அடிதடி போட்டு அதை பிடிக்கணும், எல்லாம் காசு செலவு பண்ணி பிடிக்கணும். முதலாவது ஒரு கிறிஸ்தவ சம்பந்தமான ஒரு எந்த ஒரு காரியத்துக்கு ஒரு பேசிக் எலிஜிபிலிட்டி வேணும். நான் ஒவ்வொரு சபை சம்பந்தமாக காரியங்கள் பேசுகிற பொழுது எந்த இடத்துல நான் சொல்லுவேன், இந்த சின்ன கூட்டமாக இருந்தாலும் பெரிய கூட்டமாக இருந்தாலும் யார் முன்னிலும் நான் சொல்லுவேன். ஏன்னா அது என்னுடைய சொந்த கருத்தல்ல, இந்த வேதம் சொல்லுகிறது, சத்தியம் சொல்லுகிறது. கிறிஸ்தவம் சம்பந்தப்பட்ட, ஆவிக்குறி சம்பந்தப்பட்ட, பக்தி சம்பந்தப்பட்ட எந்த ஒன்றிலும் ஒரு மனிதன் சம்பந்தப்படணும்னா ஒரு திருச்சபைக்கு வருகிறதா இருந்தாலும் சரி, ஒரு திருச்சபையில் வந்து ஆராதிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு திருச்சபையை காணிக்க கொடுக்கறதா இருந்தாலும் சரி, இல்லை திருச்சபை சம்பந்தமான பணிகளை செய்கிறதா இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஒரு திருச்சபையை வழி நடத்துகிறதா இருந்தாலும் சரி, இல்லைன்னா திருச்சபையை வழி நடத்துகிற அந்த குருவானுடையெல்லாம் வழி நடத்துகிற பேராயர் போன்றவளாக இருந்தாலும் சரி, இல்லை அந்த பேராயர்களுக்கெல்லாம் தலைமை இருக்கிற மாடரேட்டர் போன்றவளாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா மிக அடித்தளத்தில் இருக்கிறதான ஒரு திருச்சபையினுடைய பெரும்பாலான பணிகளை செய்கிற ஒரு திருச்சபை ஊழியராக இருந்தாலும் சரி, நம்ம செக்ஸ்டன் இப்படிலாம் பல பேர்களை சொல்லும் அவர்களே, ஆவிக்குரிய சம்பந்தப்பட்ட எந்த ஒன்றுக்கு வருகிறவங்களுக்கு ஒரு பேசிக் எலிஜிபிலிட்டி வேணும். என்ன வேணும்? இது இந்த திருச்சபை இருக்கிறதா இல்லையா என்பது வேற விஷயம், அதுதான் இருக்கணும் பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. பைபிள் சொல்றதா நம்ம சொல்றோம். அந்த பைபிள் சொல்றது இப்படி பார்த்தா, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தான் திருச்சபை சம்பந்தமான எந்த ஒன்றிலும் தலையிடுவதற்கோ ஈடுபடுவதற்கோ தகுதி உண்டு. என்ன சொல்றீங்க? ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சராக கூட இருக்கலாம், இல்லை ஒரு யூத் கமிட்டியாக கூட இருக்கலாம், ஒரு கீபோர்டு போடுறவராக இருக்கலாம், இல்லை ஒரு ட்ரம் அடிக்கிறவராக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, திருச்சபையோடு நீ சம்பந்தப்படுகிறாயா? தேவ ஆசீர்வாதம் உனக்கு வேண்டுமா? ஆண்டவரால் நீ ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறாயா? உன்னுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறாயா? நீ பக்தி சம்பந்தமான ஒரு காரியத்தில் ஈடுபடுகிறாய், நீ ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு இருக்கணும். ஏன்னா இதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். ரட்சிப்பின் அனுபவம் இல்லாதவர்கள், மனம் திரும்பாதவர்கள், மறுபடியும் பிறக்காதவர்கள், தேவனுடைய பிள்ளை என்ற நிச்சயம் பெறாதவர்கள், பரிசுத்தாவினால் வழிநடத்தப்படுகிற அனுபவம் இல்லாதவர்கள் திருச்சபைகளுக்காக எவ்வளவு செய்தாலும் சரி, மிஷனரி ஸ்தாபனங்களுக்காக எவ்வளவு செய்தாலும் சரி, தேவனிடத்திலிருந்து அடைய வேண்டிய உண்மையான ஆசீர்வாதங்களை அடைய முடியாது. அதுதான் வேதம் சொல்கிறேன். என்றால் நம் கொடுக்கிற காணிக்கைகளுக்காகவோ, நாம் செலவு செய்கின்ற நேரங்களுக்காகவோ, நாம் கொடுக்கிற உழைப்பு திறமைகளுக்காகவும் நிர்வாக திறமைகளுக்காக ஆண்டவர் ஆனர் பண்ணோன்னு எதிர்பார்க்கிறதுக்கு இந்த வேதாகமத்தில் வசனங்கள் இல்லை. கர்த்தராக இயேசு கிறிஸ்து பூமியில் வந்து ஒரு மனிதன் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படணும், அதுதான் பேசிக் நெசசிட்டி. அதற்கு ஒரு மனிதன் உடன்படாத பொழுது அந்த மனிதனிடத்திலிருந்து எதையும் ஆண்டவர் எதிர்பார்க்க வாய்ப்பில்லை. ஆகியால் தான் நான் தூக்கத்திலே சுட்டிக்காட்டினேன், இயேசு தீர்க்கதரிசி காலத்தில் அவர்கள் பக்தியாக பல காரியங்களை செய்தாலும் அதை ஆண்டவர் வேண்டாம்னார். காயினும் காணிக்க கொண்டு வந்தார், ஆபேலும் காணிக்க கொண்டு வந்தார், ரெண்டு பேர்ட்டையும் பக்தி இருந்ததுனால தான் காணிக்க கொண்டு வந்தாங்க. ஆனால் காயினுடைய காணிக்கை ஆண்டவர் வேண்டாம் என்று சொன்னாரே. மல்கிய தீர்க்கதரிசி புஸ்தகத்தை வாஸ்து பாருங்கள், ஒவ்வொரு அத்தியாயம் என்ன சொல்லுகிறது, உனக்கு காணிக்கை கொடுப்பதற்கு கூட தயாள குணம் மட்டும் இருந்தால் போதாது, பக்தி சிந்தனை மட்டும் இருந்தால் போதாது, உனக்கு வாழ்க்கை சரியாக இருக்கணும், உன் கையில் இருக்கிற காணிக்கையை நான் ஏற்றுக்கொள்ள தகுந்த விதமாக உன்னுடைய கை சுத்தமாக இருக்கணும், நீ நியாயமாக சம்பாதித்த பணமாக இருக்கணும், நீ குடும்பத்தை சரியாக நடத்திட்டு காணிக்க கொடுக்கணும், உன் பிள்ளைகளை சரியாக நடத்திட்டு காணிக்க கொடுக்கணும், உன்னிடத்தில் வேலை செய்கிறவங்களை சரியாக நடத்தி கொண்டு காணிக்க கொடுக்கணும். இதைத்தான் மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகம் சொல்லுது.
ஆக இப்படிப்பட்ட வேத வசனங்கள் எல்லாம் வேதாகமத்தில் இருக்கின்றது. அடிப்படை ஒரு கிறிஸ்தவர் ஒரு திருச்சபைக்கு செல்ல வேண்டுமென்றால், அந்த திருச்சபை செல்லுவது என்பது கிறிஸ்துவோட சரீரத்தில் இணைப்போது செல்ல வேண்டுமென்றால் அவன் ரட்சிக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக அவனுக்கு காணப்பட வேண்டிய தகுதி என்றால், ஒரு மனிதர் ரட்சிக்கப்படுகிற பொழுது, பாவத்திலிருந்து மீட்கப்படுகின்ற பொழுது, இதுவரையிலும் அவனை அடக்கி ஆண்டு கொண்டிருந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தரா இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே அவன் மீட்கப்பட்டு விடுதலையாக்கப்படுகிற பொழுது அடுத்தது என்ன நடைபெறுகின்றால், நவ் ஹீ இஸ் சாங்டிஃபைட், ஹீ இஸ் கான்சிக்ரேட்டட், ஹீ இஸ் மேட் ஹோலி, ஹீஸ் கிளென்ஸ்ட், அவன் பரிசுத்தமாக்கப்படுகிறான். ஒரு கிறிஸ்தவன் யாராக இருப்பதற்கு அழைக்கப்படுகிறான் தெரியுமா? ஒரு ஆராதனைக்காரனாக அல்ல, ஒரு வழிபாட்டுக்காரனாக அல்ல, ஒரு செயல்படுகிறவனாக அல்ல. முதலாவதாக ஒரு கிறிஸ்தவன் யாராக இருக்க வேண்டும் என்று அழைக்கப்படுகின்றால், ஒன்று கொரிந்தியர் 1 இரண்டாவது வசனத்தை வாசியுங்கள். கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. நல்ல தெளிவாக கேளுங்கோ, கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகவும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாகவும். அப்போ பரிசுத்தவான்களாக்கப்பட்டவங்களும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவங்களும். 2 முதல் அதியாயம் 1 வாசியுங்கள். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் கொரிந்து பட்டணத்தில் உள்ள தேவனுடைய சபைக்கும் அகாயா நாடெங்கும் உள்ள எல்லா பரிசுத்தவான்களுக்கும் எழுதுகிறதாவது. கொரிந்து உள்ள கிறிஸ்து இயேசுக்குள் பரிசுத்தமாக, அப்போ இந்த வசனங்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறது என்றால், ஒரு கிறிஸ்தவன் முதலாவது ரட்சிக்கப்படணும், இரண்டாவது இயேசு கிறிஸ்துவனால பரிசுத்தமாக்கப்படணும். ஹீ மஸ்ட் பி மேட் ஹோலி. எனவேதான் 1 கடைசி வசனம் சொல்லுகிறது, இயேசுவே நம்முடைய பரிசுத்தம். ஹீ இஸ் அவர் ஹோலினஸ். இயேசு நம்மிடத்தில் வருகிற பொழுது நம்ம யாராகிறோம்? வி ஆர் பிகமிங் சேன்ஸ், வி ஆர் பிகம் ஹோலி. அப்போ இந்த பேசிக் நெசசரிஸ், பேசிக் எலிஜிபிலிட்டிஸ், பேசிக் ஃபிட்னஸஸ், இது நமக்கு வேணும். அப்போது திருச்சபைக்கு வருகிறவங்க தே மஸ்ட் பி வெரி ஷூர் தட் தே ஹாவ் பீன் கிளென்ஸ்டு பை த பிளட் ஆஃப் ஜீசஸ். இயேசுடைய ரத்தத்தினால் அவங்க பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். ஆக வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு யார் வேணாலும் போய் வழிபட்டு விட்டு வரலாம், ஆராதனை ஸ்தலங்களுக்கு யார் வேண்டுமானாலும் போய் ஆராதித்து விட்டு வரலாம். ஆனால் திருச்சபைகளுக்கு செல்லுகின்றோம் என்று சொல்லுகின்றவர்கள், திருச்சபையோடு சம்பந்தப்பட விரும்புகிறவர்கள் ரட்சிக்கப்பட்டு இரண்டாவது பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக மாற வேண்டும். இன்றைக்கு நாம் ஆலய பிரதிஷ்டை பண்டிகை, இல்லைன்றால் சபை நாள், இல்லைனா சபை பிரதிஷ்டை பண்டிகை, ஏதோ ஒன்றை நினைவு கூர்ந்து இது நல்லது என்ற எண்ணத்தில் நாம் வந்து கொண்டாடுகிறோம். இட்ஸ் வெரி குட், நல்லது. ஆனால் இதை கொண்டாடுகிற நாம் இது போன்ற சத்தியங்களின் அடிப்படையிலே நாம் வாழ்கிறோமா? நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோமா? தேவன் நமக்கு கொடுத்த காலங்கள் போதவில்லையா? எத்தனையோ ஆண்டுகளாக தேவன் நமக்கு சத்தியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார், வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார், வேதாகமத்தை வாசித்து புரிந்து கொள்ளும்படியான மொழியிலே கொடுத்திருக்கின்றார், அதை விளங்கிக் கொள்ளும்படியான விளக்கங்களை கொடுத்திருக்கின்றார், அதை சொல்லிக் கொடுக்கிற போதுகளை கொடுத்திருக்கின்றார். இவ்வளவு நாம் அறிந்தும் பெற்றும் இத்தனை காலங்களை கர்த்தர் கொடுத்தும் ரட்சிக்கப்படுவதற்கு நமக்கு இந்த காலங்கள் போதவில்லையா? பரிசுத்தவான்களாகுவதற்கு இந்த காலங்கள் போதவில்லையா? நற்குணமுடைவுகளாக மாறுவதற்கு இந்த காலங்கள் போதவில்லையா? கர்த்தர் நம்மிடத்திலே கணக்கு கேட்பார். பண்டிகைகளை ஆசரிக்கிறோம் என்பதை விட பண்டிகை ஆசரிக்கிற நம்முடைய வாழ்க்கை கர்த்தருடைய பார்வையில் தகுதியானதாக இருக்கிறதா என்பது ரொம்ப முக்கியம். ஆக முதலாவது தகுதி ரட்சிக்கப்பட்ட தகுதி, இரண்டாவது தகுதி பரிசுத்தமாக்கப்பட்ட தகுதி. நான் பாவம் நீங்கி பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய சிந்தனைகள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய எண்ணங்கள் யோசனைகள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய சுபாவங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய நோக்கங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய செயல்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறது என்று வாழ்க்கையுடைய ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தரால் பரிசுத்தமாக்கப்பட்ட அனுபவத்தை குறித்த ஒரு ஸ்ட்ராங் டெஸ்டிமோனி நம்ம ஒவ்வொருவருக்கும் வேண்டும். அல்லேலூயா. இந்த அனுபவமுடையவள் தான் எங்கே வரணும்? திருச்சபைக்கு வரணும். மூன்றாவதாக ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அவன் கிறிஸ்தவனாக மாறுகிறான். அப்பொழுது என்ன நடைபெறுகிறது என்றால், கலாத்தியர் 4 6-7 வசனத்தை நேற்றைய தினத்தில் உங்களுக்கு நான் ஞாபகம் ஊட்டேன். அந்த வசனங்களை நீங்கள் வீட்டுக்கு சென்று வாசித்து பார்க்கும் பொழுது, ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற பொழுது வாட் இஸ் ஹேப்பனிங், என்ன நடைபெறுது ஸ்பிரிச்சுவலி, வாட் இஸ் ஹேப்பனிங், ஆவிக்குரிய ரீதியாக என்ன நடைபெறுகிறது பார்க்கும் பொழுது, நவ் ஹீ இஸ் பிகேம் த சைல்ட் ஆஃப் காட், ஹீ இஸ் பிகேம் த சன் ஆஃப் காட், ஹீ இஸ் பிகேம் த டாட்டர் ஆஃப் காட். அவன் தேவனுக்கு ஒரு பக்தனாக மாறல, யாராக மாறுகிறான்? ஒரு வழிபாட்டாளனாக மாறல, ஒரு
தொழுகைக்காரனாக மாறல, வெறும் பாடகனாக மாறல, போதகனாக மாறல, யாராக மாறுகிறான், அவன் தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறான். அவன் இனி அடிமை கிடையாது, அவன் தேவனுடைய பிள்ளையாக மாறும். இதைத்தான் யோவான் 1:18 வாசிக்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொள்ள எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. அப்போ when we accept Jesus as our savior, automatically we are becoming God's children. தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். இப்போ தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிற பொழுது என்ன நடைபெறுகிறது? தேவனோடு நமக்கு அப்பா பிள்ளை என்கிற உறவு ஏற்படுகிறது. நமக்கு ஒரு நல்ல வெரி குட் ரிலேஷன்ஷிப். இந்த உலகத்தில் வேறு எந்த ரிலேஷன்ஷிப்பும் இதுக்கு ஒத்து வராது, இது இது இதுக்கு ஒப்பாகாது. தேவனுடைய பிள்ளை என்கின்றதான ஒரு ஒப்பற்ற ஒரு உறவு நமக்கு கிடைக்கிறது. தேவனோடு ஐக்கியம் கொள்ள வாய்ப்பு ஏற்படுகிறது. இதைத்தான் 1 Corinthians 1:9 வாஸ்து பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருப்பதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். God has called us for what? For what reason? For what purpose? What is his aim? அவருடைய நோக்கம் என்ன? நாம் இயேசுவோடு ஐக்கியமாக இருக்கணும், அவரோட சேர்ந்து இருக்கணும். அப்போ கிறிஸ்தவன் என்பவர்கள் யார் யாரோட கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி அவங்களுக்கு பின்னால் போகிறவங்க அல்ல, நம்மோடு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. நான் கர்த்தரை பெற்றிருக்கிறேன், நான் கர்த்தருடைய பிள்ளையாக மாறியிருக்கிறேன், எனக்கு தேவன் அப்பாவாக இருக்கிறார். எனவே இந்த அப்பா பிள்ளை உறவை விட வேறு எந்த உறவும் பெரிய உறவு கிடையாது. ஒரு கிறிஸ்தவருக்கும் ஒரு ஊழியக்காரனுக்கும் இருக்கிற தொடர்பை விட, ஒரு கிறிஸ்தவருக்கும் ஒரு குருவானவருக்கு இருக்கிற தொடர்பு விட, ஒரு கிறிஸ்தவருக்கும் தேவனோடு இருக்கிற தொடர்பு தான் தட் இஸ் சோ கிரேட், இல்லையா? அப்போ மூன்றாவதாக என்ன நடைபெறுகிறதுன்னு சொன்னால், நாம் தேவ உறவை பெறுகிறவர்களாக மாறுகிறோம். இப்போ மூன்று காரியங்கள் வந்திருக்கிறது. எதனால்? இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, தேவாலயமாக மாறுகிற பொழுது. இந்த மூன்று தகுதிகள், 1 ரட்சிக்கப்பட்ட தகுதி, 2 பரிசுத்தமான தகுதி, 3 தேவனோடு உறவாடுகிற தகுதி, தேவனோடு ஐக்கியமாக இருக்கிற தகுதி. அது என்னங்க? சிலர் கேட்பாங்க, இந்த ஐக்கியமாக இருக்கு ஐக்கியமாக இருக்குன்னு சொல்கிறீங்களே, அது என்ன விளங்கு இல்லையே? நான் ரொம்ப ரொம்ப அதிகமாக விளக்குகின்ற ஒன்றும் இது தான், ரொம்ப ரொம்ப ஜனங்கள் விளங்கி கொள்ளாமல் போகிற இதுவும் ஒன்று தான். அது எப்படிங்க தேவனோடு ஐக்கியமாக இருக்கிறது? கடவுள் வந்து கனவில் தோன்றுவாரா, தரிசனம் கொடுப்பாரா, இல்லை நம்ம சேரில் உட்காந்து அவரும் பக்கத்தில் வந்து உட்காருவாரா, இல்லை நாம் எங்கேயோ நின்று கொண்டு வந்து அவரும் பக்கத்தில் வந்து நின்று கொண்டிருப்பாரா? இது எப்படி தேவனோடு உறவாடுறது? தேவனோட ஐக்கியமாக இல்லை. All these things are happening in our spirit. நம்முடைய ஆவியில் நடைபெறுகிறது. நாம் விசுவாசிக்கிறோம், நாம் எப்பொழுது இயேசு ஏற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுதே தேவனோடு நமக்கு ஒரு உறவு கிடைக்கிறது. அந்த உறவு அப்பா பிள்ளை என்கிற உறவு. இப்பொழுது நம்முடைய கண்கள் அவரை காணாவிட்டாலும் அவருடைய கண்கள் நம்மை காண்கின்றது. இப்பொழுது அவர் பேசுவதை காதுகளில் நாம் கேட்காவிட்டாலும் அவர் பேசுவதை நம்முடைய இருதயங்களில் உணர முடிகிறது. நான் பேசுவதை அவர் கேட்கிறார். இப்படிப்பட்ட விசுவாசத்தோடு ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற அடிப்படையில் செயல்படுவதுதான் தேவாய்க்கு. அல்லேலூயா. அவரோட பேசணும், அவரோட பழகணும், அவர் சொல்கிறத கேட்கணும். வேதாகமத்தை படிக்கும் பொழுது கடமைக்காக ஒரு அத்தியாயத்தை படித்து கொண்டு போகாமல் அதன் மூலமாக இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு என்ன சொல்லுகிறார், நான் எதை விளங்கி கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார், எந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் விரும்புகிறார், விதமான ஒரு எதிர்பார்ப்புகளோடு வேதத்தை படிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் கணிசமான அளவுக்கு தேவ சமூக நேரத்தை செலவிட ஜெபிக்கணும். இன்றைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்கள் எங்கே ஜபக்கூட்டம்னு ஓடுவாங்க. அது மட்டுமல்ல, மற்றவங்களையும் அழைச்சிட்டு போவாங்க. வேன் வச்சு, டெம்போ வச்சு, கார் வச்சு, வாங்க வாங்க, அங்கே போனால் வல்லமை வந்து இறங்குது, அங்கே போயிட்டாலே பரிசுத்தாய் இப்படி பெற்றுக்கலாம். இப்படி அழைச்சிட்டு போகிறவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்களே ப்ரேயர் பண்ண மாட்டாங்க, இவங்களே ப்ரேயர் பண்ண மாட்டாங்க. ஆனால் ப்ரேயர் மீட்டிங்ஸில் அவ்வளோ பெரிய நம்பிக்கை, தங்களுடைய ப்ரேயரில் நம்பிக்கை இல்லை. இந்த எத்தனை கிறிஸ்தவங்க சர்ச்சுக்கு வரல, ஜெபம் பண்ணி சர்ச்சுக்கு வராங்க. இன்றைக்கி ஒரு ஞாயிறு வேளையில் குருவான ஒரு கேள்வி கேட்குறார், இன்றைக்கு காலையில் கணிசமான நேரங்கள் ஜெபித்து விட்டு வந்தவளெல்லாம் எழுப்பி இல்லைங்கன்னு சொன்னால் எத்தனை பேர் எழுப்பி நிற்க முடியும் இன்றைய திருச்சபைகளில்? இங்கே வர்றதுக்கே நேரம் கிடைக்கல, அதுவே எத்தனையோ வேலையில் போட்டுட்டு வந்திருக்கிறேன், ஆத்திர அவசரம் ஓடி வந்திருக்கிறேன், அப்போ கூட பாதி நேரம் போயிடுச்சுது, இதில் போய் எங்கே ஜெபம் பண்ணுறது? காலை எழுந்து சண்டை போடுறதுக்கு நேரம் பார்த்த மாட்டேங்குது, நான் எங்கே போய் ஜெபம் பண்ணுறது? காலையில் ஃபேஸ்புக்கில் என்ன வந்திருக்கு அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ டைம் போகுது, வாட்ஸ்அப்பு பார்க்கணும், மெசேஜ் வந்தான்னு பார்க்கணும், வீடியோ கால் அட்டன் பண்ணணும், இன்றைக்கி யார் என்ன புடவை வாங்கினாங்க, யார் எந்த குளத்தில் குளித்தாங்க, யார் எந்த வீட்டுக்கு போனாங்க, இதெல்லாம் ஸ்டேட்டஸ் போடுவாங்க, அதெல்லாம் பார்க்கணும். இதுக்கே எனக்கு நேரம் பத்தலை, நான் எங்கே போய் ஜெபம் பண்ணுறது? இந்த விதமான நிலைமையில் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கு எத்தனை கிறிஸ்தவங்கள் காலை எழுந்த உடனே ஜெபம் பண்ணுறாங்க. எனக்கு சிலருக்கு வந்து ஃபோன் பண்ணி, பிரதர் எங்களுக்காக ஜெபிங்க, குடும்பத்தில்
நாட்கள் என்னென்ன புரிய மாட்டேங்குது, எதை தொட்டாலும் தோல்வியாக இருக்குது, இரவு நேரத்தில் பிசாசு நடமாட்டங்களாக இருக்குது, பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்கள் நடக்க மாட்டேங்குது, என்னென்னவோ நாங்கள் எத்தனையோ ஊழிய காட்ட போயிருக்கிறோம், ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, உங்கள் புக்கெல்லாம் படிக்கிற வேலை ஏதோ நீங்கள் கர்த்தரோட நீங்கள் அவங்கள்ட ஜெபம் பண்ண நல்லது நடக்கும் போல இருக்குது. நான் அவங்ககிட்ட கேட்பேன், நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா? ஆ, பண்ணுவோம், சில நேரத்தில் பண்ணுவோம். இப்போ சில நேரத்தில் பண்ணி மற்றவங்களை என்ன பண்ணுறீங்க? மற்றவங்களாம் ஊழியக்காரர்கிட்ட போயிட்டுருக்குறோம். தங்களுக்கே தங்களுடைய ஜெபத்தின் மேலே நம்பிக்கை இல்லை, என்ன பிரயோஜனம்? நாம் ஊர் ஊராக போய் ஜெபம் பண்ணுறதுக்கு கேட்குறதில்ல. இன்னைக்கு எங்கே போனாலும் ஜெப ஊழியம்னு ஒரு ஊழியத்தை வச்சுருக்கிறாங்க, அவங்களுக்கு வேறு ஒரு ஊழியம் செய்யறது ஜெப ஊழியம். ஆமாம், அதனால் இந்த ஜெபக்காத ஆட்களெல்லாம் அங்கே போய் என்ன பண்ணுவாங்க, எனக்கா ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்குவாங்க. இல்லை, இங்கே ஆண்டவரோட ஐக்கியமாக இருப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். வி நீட் சம் பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் அவர் ஓன் காட். We have to have a closer fellowship with our God. அதற்கு ஆண்டவர் எல்லாம் செஞ்சிருக்கிறார், இரத்தத்தை சிந்தி பரிசுத்தாவியை கொடுத்து. இதற்கு மேலும் ஐக்கியமாக இருப்பதற்கு முடியாத எதுவும் இல்லை. எனவே ஆண்டவரோட பேசணும் டெய்லி. உங்கள் ஹஸ்பண்டை பற்றியெல்லாம் அவங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அடுத்த வீட்டில் போய் பேசாதுங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க. உங்கள் பிள்ளைகள் மேலே கோபதாபம் இருந்தால் நீங்கள் வந்து நாலு வீட்டை சொல்லி ஆறுதல் கேட்காதுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லி ஆறுதல் கேருங்க. யாரோ அவங்கள திட்டாங்களா, அவங்களுக்கு பதில் எப்போ திட்டலான்னு யோசிச்சுட்டு இருக்காதுங்க. அவங்க திட்டுனால ஏற்பட்ட மனக்காயங்களை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். ஒவ்வொரு நாள் உங்களுடைய தேவைகளை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், உங்கள் மனநிலைகளை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், உங்களுடைய கோபங்களை சொல்லுங்கள், உங்களுடைய எரிச்சலை சொல்லுங்கள், உங்களுடைய பாவம் உங்களுக்கு எதிராக வருகிறத சொல்லுங்கள், எதிலெல்லாம் ஜெயிக்க முடியாத சொல்லுங்கள், எங்கெல்லாம் உணர்ச்சி தாக்குதல் ஏற்படுதோ அதை சொல்லுங்கள், எதையெல்லாம் பார்க்காமல் இருக்க முடியாத சொல்லுங்கள், எதையெல்லாம் கேட்காமல் இருக்க முடியாத சொல்லுங்கள், யார் யார்கிட்ட பழகாமல் இருக்க முடியல அதெல்லாம் சொல்லுங்கள். உங்களால் முடியாத கால் எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். முடிஞ்சதையும் முடியாத எல்லாருடைய ஆண்டவர்கிட்ட பேசி பழகி வாழுங்க. தட் வில் டெவலப் த ஃபெலோஷிப் வித் காட். அல்லேலூயா. இந்த மாதிரி மூன்று நிலைமைகளில் இரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு தேவ உறவோடு வாழ்கிறவர்கள் தான் எங்கே வரணும், திருச்சபைக்கு வரணும். ஏங்க இவ்வளவு தகுதி திருச்சபைக்கு தேவைப்படுகிறது? இப்போ திருச்சபைக்கு வருகிறவங்களுடைய தகுதிகள் இது. இப்போ நம்ம ஏன் திருச்சபைக்கு வரணும்? Why should we come to the church? எதுக்கு சர்ச்சுக்கு வரணும்? சிலர் என்னதை சொல்லுவாங்க, பிரதர் எல்லா சபைகளுக்கும் போய் போய் பார்த்துட்டேன், எங்கேயுமே சரியாக எதுவுமே இல்லை, யாருமே உருப்படியாக இல்லை, எந்த ஊழியக்காரரும் சரியில்லை, எந்த விசுவாசிகளும் சரியில்லை, ஆயுளும் சரியில்லை, சுவிசேஷம் சரியில்லை, ஒன்றுமே சரியில்லை பிரதர். அதனால் இப்போ என்ன செய்கிறீங்க? அதனால் நானும் ஒரு முடிவு பண்ணிட்டேன், நானும் என் மனைவி பிள்ளைகளையும் வீட்லேயே உட்காந்து என்ன பண்ணுறோம், ஆராதிக்கிறோம். ஏன் அந்த கட்டடத்துக்கு போய் தான் ஆராதிக்கணுமா, அந்த சபைக்கு போய் தான் ஆராதிக்கணுமா, அந்த கோயிலுக்கு போய் தான் ஆராதிக்கணுமா, நாங்கள் வீட்டிலேருந்து ஆராதிச்ச ஆண்டவர் கேட்க மாட்டாரா? அருமையான வழி, ஆராதனை ஒன்றுக்காக மட்டும் ஆண்டவர் நம்ம அழைக்கல. சபை என்பது வெறும் ஆராதனைக்குரிய இடம் அல்ல. எனவே நாம் இங்கே வராதபடிக்கு வீட்டில் ஆராதிக்கிறதுக்கு சபைக்கு ஏன் வருகணும்னா, நான் சில காரியங்களை மேலோட்டமாக தான் சொல்ல போகிறோம், அதிகமான நேரங்களை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை, நேரம் முடிக்க நேரம் ஆகிவிட்டது. திருச்சபைக்கு எதற்கு வரோம்னா, இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்களை கேட்டால் என்ன சொல்லுவாங்க, கோயிலுக்கு போகிறோம் எதுக்கு, ஆண்டவர் ஆராதிக்கிறது. ஆனால் திருச்சபைக்கு வருகிற எதற்குன்னு சொன்னால், முக்கியமாக திருச்சபைக்கு வருகிறவர்களுக்கு ஒரு ஆராதனை இல்லை, ஒரு ஐக்கியம், ஃபெலோஷிப் வித் ஈச் அதர். திருச்சபையில் ஒரு ஆவிக்குரிய ஐக்கியம் அனுபவிக்கப்பட வேண்டும். இன்றைக்கி ஒருத்தரை ஒருத்தர் முகம் பார்க்காமலே ஆராதனை பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறோம், அப்படி தானே? பின்னால் சித்தப்பா உட்காந்துருக்கிறார், முன்னால் பெரியப்பா உட்காந்துருக்கிறாரு, அந்த பக்கம் ஆண்டி உட்காந்துருக்கிறாங்க, அந்த பக்கம் அங்கிள் உட்காந்துருக்கிறாங்க, நமக்கு யாரோடையும் பேச்சுவார்த்தை கிடையாது. நாம் நேர கோயிலுக்கு வந்தோம், கடவுளை ஆராதித்தோம், காணிக்க போட்டோம், கம்யூனியன் கொடுத்து அதையும் வாங்கிக்கிட்டோம், இறுதி ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறோம், நமக்கு யாருடைய தொடர்பு வேண்டாம். ஆனால் சர்ச் அப்படி கிடையாது. சபை என்பது எதற்குன்னு சொன்னால், நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் அவயவமாக இருக்கிறோம். இந்த அவயவங்கள் எல்லாம் ஒன்றாக கூடி வர வேண்டும். தே மஸ்ட் கம் டுகெதர். ஒருவர் ஒருவர் பார்க்கணும், ஒருவர் ஒருவர் பேசணும், ஒருவருக்கு ஒருவர் இருக்கிற கசப்புகளை மறக்கணும். அப்படி இல்லை என்றால் அது சர்ச் கிடையாது, அது சபை கிடையாது. சபையில் வந்து ஏதோ நம்ம பாமால பாடணும், கீர்த்தனை பாடணும், அப்புறம் விசுவாச பிரமாணம் சொன்னோம், போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் தேட்ஸ் நாட் த சர்ச். இது நாம் ஒரு வழிபாடு நடத்துகிறோம், ஒரு பாரம்பரிய ஆராதனை நடத்துகிறோம். இல்லை, திருச்சபை என்றால் அது ஐக்கியத்திற்குரிய இடம் என்றால் வாசிங்கள் ஒரு வசனத்தை, எபேசியர் 2:19 வசனத்தை வாசியுங்கள். எபேசியர் 2:19. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து
தேவனுடைய வீட்டாருமா இருக்கிறீங்க. இப்ப நீங்க யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்நியர் கிடையாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் வேண்டாதவங்க கிடையாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகாதவங்க கிடையாது. நீங்க எல்லாரும் தேவனுடைய வீட்டார், நீங்க எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். அப்போ திருச்சபை என்னவென்றால், ஒரு மனுஷனுக்கு ஒரு நல்ல ஐக்கியம் கிடைக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் குடும்பத்தில் நல்ல ஐக்கியம் கிடைக்கல, சமுதாயத்தில் நல்ல ஐக்கியம் கிடைக்கல, அன்பான ஐக்கியம் கிடைக்க மாட்டேங்குது. வெறுக்கிறவங்களும் விரோதிகளும் அதிகமாக இருக்கிறாங்களே, ஒளிய நேசிக்கிறவங்களும் தாங்களும் இல்லை. அப்படிப்பட்ட மக்கள் திருச்சபைகளுக்கு வருகிற பொழுது இங்கேயும் அதையே பார்க்கக்கூடாது. இன்றைக்கி வெளியே சந்தோஷமாக இருக்கிற நிறைய பேருக்கு திருச்சபைக்குள்ளே வந்தால் தான் சங்கடப்படுறாங்க. வெளியே நல்ல ஐக்கியமாக இருக்கிற நிறைய பேர் திருச்சபைகளுக்குள்ளே வந்தால் தான் பிரிவினையும் பேரத்தையும் பார்க்குறாங்க. வெளியில் உள்ளவர்களோடு நல்ல ஐக்கியம் இருக்கிறது, கிறிஸ்தவன் என்று சொல்லுகிற ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியம் இல்லை. சில கிறிஸ்தவர்களே சொல்லுவாங்க, பிற மதத்தவர்களோடலாம் எங்களுக்கு நல்ல ஐக்கியம் இருக்குது, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, நல்லா பேசுகிறாங்க, பழகிறாங்க, இவங்களோட தே ஆர் மச் பெட்டர். ஆனால் இந்த திருச்சபைக்கு உள்ளே இருக்கிறவங்களோடு தான் பேச முடியல, பழக முடியல. அப்போது அது என்ன அர்த்தம்? சபை இல்லாது, அது வெறும் தெருச்சபா. திருச்சபை இல்லை, தெருச்சபா. ஆம் அருமையானவளே, புரிந்து கொள்ள வேண்டும், திருச்சபை எதற்கு வருவோம்னு சொன்னால், ஒரு ஐக்கியத்தை வளர்த்து கொள்வதற்காக, அன்பை வளர்த்து கொள்வதற்காக, ஆவிக்கேற்ற விதமாக வளருவதற்காக, பரிசுத்தமான ஒரு ஜீவிதத்தில் வளர்ந்து சேருவதற்காக, ஒருவரை ஒருவர் தாங்குவதற்காக, ஒருவரை ஊக்குவிப்பதற்காக, ஒருவரை உற்சாகப்படுத்துவோம், இந்த ஐக்கியம் வேணும். ஆனால் இன்றைக்கு திருச்சபையில் ஐக்கியம் இல்லை. அடிதடிகள், சண்டைகள், கலவரங்கள், போட்டிகள், பொறாமைகள், ஒருவருக்கு ஒரு எதிரான காரியங்கள், நிறைய பேர் திருச்சபைக்குள்ளே உள்ள உட்கார்ந்து அங்கே சொல்லப்படுகிற பிரசங்கத்தை கேட்குறதே கிடையாது. அந்த உள்ளே உட்கார்ந்துருந்தாலும் வெளியே போய் என்ன வாக்குவாதம் பண்ணலாம், என்ன சண்டை போடலாம், அதை யோசனை பண்ணிட்டு இருப்பாங்க. சேர்ச்சு முடிஞ்சு பிரசங்கம் ஒரு ரெண்டு நிமிஷம் அதிகமாகச்சுது, அவ்வளோதான். என்னமோ நடக்கக்கூடாத நடந்துட்ட மாதிரி, இந்த பிரசங்க யார் இன்னும் பிரசங்கத்தை முடிக்கலை, இன்னும் பிரசங்கத்தை முடிக்கலைன்னு அப்படியே AK-47 வந்து இது பண்ணுறதுக்கு ஆயத்தமாக வச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் சபை முடிஞ்சு வெளியே போன பிறகு இங்கே ஒரு அஞ்சு பேர் கூடுவாங்க, அங்கே ஒரு அஞ்சு பேர் கூடுவாங்க, எல்லாரும் போனாலும் இவங்க போக மாட்டாங்க. ஏன்? நிறைய பேசுகிறதுக்கு இஷ்யூஸ் இருக்கும், யாரை யார் கவர்க்கிறது, யாருக்கு எதிராக என்ன சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி. காரணம் என்ன? தேர் இஸ் நோ அண்டர்ஸ்டாண்டிங், தேர் இஸ் நோ ஃபெலோஷிப். ஆனால் கிறிஸ்தவ திருச்சபை என்றால் ஐக்கியத்தை காண வேண்டிய இடம். பிற மதத்தவர்கள்லாம் கிறிஸ்தவர்கள் திருச்சபைகளுக்குள்ள எவ்வளோ ஐக்கியமாக இருக்கான்னு பார்த்து அவங்கெல்லாம் இம்ப்ரெஸ் ஆகணும். இன்றைக்கி பிற மதத்தவர்களிடத்தில் காணப்படுகிற ஐக்கியத்தின் அளவை கூட இந்த கிறிஸ்தவர்களிடத்தில் பார்க்க முடியாத நிலைமை இருக்கிறது என்று கிறிஸ்தவர்களை ஒருவருக்கொரு பேசிக்கொள்கிறார்கள். அதனால தான் சபைகளுக்குள்ள வந்து சீரியஸாக வந்து உட்காந்துருக்கிறான். அந்த பக்கம் திரும்புறதில்ல, ஏன்னா நமக்கு வேண்டாத அந்த பக்கம் உட்காந்துருக்கிறான், இந்த பக்கம் திரும்புறதில்ல வேண்டாத உட்காந்துருக்கிறான், பின்பக்கம் திரும்ப முடியல, ஏதாவது ஒரு பிரச்சனை கூட என்ன நடக்குன்னு கூட திரும்ப முடியல, ஏன்னா நமக்கு வேண்டாத ஆளுகளும் உட்காந்துருக்கிறாங்க. இது திருச்சபை இல்லை. ஏன் இந்த பிரச்சனைன்னு சொன்னால், ஒன்று குருந்தியர் மூன்றாம் மதியத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ஒன்று குருந்தியர் மூன்றாம் மதியோட மூன்றாம் வசனத்தை வாசிங்கள், நாம் முடித்து விடும். பொறாமையும் பொறாமையும் வாக்குவாதமும் வாக்குவாதமும் பேதங்களும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருந்து நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? மனுஷ மார்க்கமாக நடக்கிறீங்க. அப்போ பேதமை, பிரிவினை, வாக்குவாதம், இதெல்லாம் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது பவுல் என்ன சொல்கிறார்? யூ ஆர் நாட் ஸ்பிரிச்சுவல், நீ மனுஷ மார்க்கமாக நடக்கிற, மனுஷனை விட மோசமாக நடக்கிற, நீ தேவனுடைய பிள்ளையாக நடக்க வேண்டும். ஆனால் எதனால் இது ஏற்படுகிறது? எதனால் ஏற்படுகிறது? ஏன் ஒருவருக்கு ஒரு நல்ல ஐக்கியம் இல்லை, அன்பு இல்லை? பாருங்கள், அதனால தான் தூக்கத்தில் சொன்னேன், திருச்சபைக்கு வருகிறவங்க ரட்சிக்கப்பட்டவங்களாகவும் மனம் திரும்பினவங்களாகவும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகவும் இன்னொரு தகுதி என்ன? தேவ உறவை உடையவர்களாக இருக்கணும். தேவனோடு ஐக்கியமாக இருக்கின்றவர்களுக்கு மற்றவர்களோடு நல்ல ஐக்கியத்தை வைத்து கொள்ள முடியும். தேவனோடு ஐக்கியமாக இருக்கிறவர்கள் மற்றவர்களிடத்திலே காணப்படுகிறதான சில குறைவுகளை ஏற்றுக்கொள்ள முடியும். தேவனோடு ஐக்கியமாக இருக்கிறதனுடைய விளைவாக ஏற்படுகிற ஆவிக்குரிய ஆற்றலை கொண்டு மற்றவர்களிடத்தில் காணப்படுகின்றதான குறைபாடுகளை ஏற்றுக்கொள்ளவும் தாங்கிக் கொள்ளவும் எதற்கெடுத்தாலும் எதிர்த்து சண்டையிடாமல் இருக்கத்தக்கதான ஒரு சாந்தம் உருவாகும். அதனால தான் தேவ உறவோடு திருச்சபைக்கு வரணும். அந்த உறவு இல்லாத காரணத்தினால்தான் இங்கே உள்ளே வந்தால் ஒருத்தருக்கு ஒருவர் அன்பாக நடந்துக்க முடியலை. திருச்சபை என்பது தட்ஸ் அ பிளேஸ் ஆஃப் ஃபெலோஷிப், நாட் ஜஸ்ட் வர்ஷிப். ஒருத்தருக்கு ஒரு அன்பாக நடந்து கொள்கிற, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுகிற, ஒருவரை ஒரு அரவணைக்கிற, ஒருவரை ஒரு ஆதரிக்கிற, ஒருவரோட ஒரு அன்பாக பேசுகிற இந்த அனுபவங்கள் வேணும். இரண்டாவதாக திருச்சபைக்கு நாம் எதற்கு வரணும்னு சொன்னால், வாசியுங்கள் எபேசியர் 4:12 பன்னிரெண்டாவது வசனத்தை வாசியுங்கள். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்து முரட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்த வேண்டும். அப்படி அர்த்தம் என்னவென்றால், the saints must become perfect. அதாவது இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் பரிசுத்தவான்கள் நிலைமையில் வளரணும், அவங்க கனி கொடுக்கணும்,
அவங்க சீர் பொருந்தணும். ஆகியதான் கொலோசியர் 1 28 வசதி வாஸ்து பார்க்கும் பொழுது திருச்சபையினுடைய கடமை என்ன, திருச்சபை தலைவருடைய கடமை என்ன என்பதை சொல்லுகிற பொழுது அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், எந்த மனிதனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக, எதுக்கு தேறினவனாக, சண்டை போடுறதுல தேறினவனாக அல்ல, கோர்ட்டுக்கு போறதுல தேறினவனாக அல்ல, எதையும் சமாளிக்கிறதுக்கு தேறினவனாக அல்ல, பரிசுத்தமாக வாழ்வதற்கு தேறினவனாக, அன்புடன் வாழ்வதற்கு தேறினவனாக, தாழ்மையாக வாழ்வதிலே தேறினவனாக, உண்மையில் தேறினவனாக, ஒழுக்கத்தில் தேறினவனாக, யோக்கியதாம்சையில் தேறினவனாக, நற்குணங்களில் தேறினவனாக அவனை மாற்றுவதற்கு. இதற்கு தான் திருச்சபைக்கு வரணும். திருச்சபைக்கு வரவனுடைய செகண்ட் பர்பஸ் என்னவென்று சொன்னால், நாம் எல்லாம் வளரணும், நாம் எல்லாம் பரிசுத்தத்தில் வளரணும். அருமையான கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளே, நீங்கள் திருச்சபைகளுக்கு வந்து கொண்டிருக்கின்ற ஆண்டுகளை கணக்கிட்டு எவ்வளவு வளர்ந்தீர்கள் என்பதை பாருங்கள். ஒரு செடியை நட்டு தண்ணீர் ஊற்றுகையில் உரமிடுகிறீர்கள், மாதங்கள் செல்லுகிறது, வருடங்கள் செல்லுகிறது, கவனித்து பார்க்கிறீர்கள், ஒன்று வளரவில்லை என்றால் என்ன செய்வீர்கள்? அதை பிடுங்கி போட்டு விடுகிறீர்கள். இதைத்தான் ஆண்டவரும் செய்வார். நாம் வளர்கிறோமா? நம்முடைய சுபாவங்கள் எவ்வளோ மாறியிருக்குது. 5 முன்னாடி எப்படி இருந்தோம், 10 முன்னாடி எப்படி இருந்தோம், இல்லை 2 முன்னாடி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கிறோம், டு ஹாவ் எனி டிஃப்ரென்ஸ்? அப்படி இல்லைன்னு சொன்னால் நாம் சர்ச்சுக்கு வரதெல்லாம் வேஸ்ட். வி ஆர் வேஸ்டிங் அவர் ப்ரெஷஸ் டைம். சிலர் சொல்லுவாங்க, நான் எப்படி இருந்தால் என்ன, கோயிலை மட்டும் மிஸ் பண்ணவே மாட்டேன், நான் எப்படி இருந்தால் என்ன, கோயிலை மிஸ் பண்ண மாட்டேன். சில மனைவிகள் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டுக்காரர் எந்த விஷயத்திலும் மோசமாக இருந்தாலும் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் ரொம்ப நல்லா இருப்பார், கோயில்னால் மட்டும் அவருக்கு உசுறு, ஞாயிற்றுக்கிழமை ஆனால் எங்கே போகாமல் இருந்தாலும் அங்கே அவசியம் போவார், 6 பாருக்கு போனால் கூட 7 கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் பாருக்கு போகிறார். அந்த அளவுக்கு கடவுள் மேலே அந்த மனுஷன் பக்தியை வச்சுருக்காரு. கோயிலுக்கு வர்றவங்க எப்படி வரணும், ஏதோ கோயிலுக்கு வர்றதில்லை, தகுதியோடு வரணும், பரிசுத்தத்தோடு வரணும், உண்மையோடு வரணும். கோயிலுக்கு வந்த பிறகு எங்கே போகிறோங்கிறதெல்லாம் கணக்கு பண்ணிட்டு வரணும். சிலர் கோயிலுக்கு வந்து கடன் முடிச்சிடும், அப்பாடா தேவ சமூகத்துக்கு போயாச்சு, ஆராதனை பண்ணியாச்சு, காணிக்க போட்டாச்சு, நவ் ஐ எம் ஃப்ரீ, எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் சுத்தலாம், எதை வேணாலும் பார்க்கலாம், எதை வேணாலும் அனுபவிக்கலாம், ஏன்னா கடவுளுக்கு செய்ய வேண்டியதை நான் செஞ்சு முடிச்சுட்டேன். இந்த மாதிரி தான் நிறைய பேருடைய பிரெயின்ஸ் வாஷ் பண்ணப்பட்டிருக்கின்றது. அப்படியெல்லாம் அருமையானவர்களே, தேவ சமூகத்தில் வருகிறவன் தகுதியாக வரணும். ஆண்டவர் நாம் வளர விரும்புகிறார். நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டப்படும் என்று சொல்லுகிறார். நல்ல கனி கூடாத மரங்கள் ஆசீர்வாதங்களை பெறுவது மட்டுமல்ல, தே வில் பி கட் ஆஃப் அண்ட் தே வில் பி த்ரோன் இன் தி ஃபயர். வி ஹேவ் டு ஃபேஸ் தி ஜட்ஜ்மென்ட். ஒரு நாள் தேவனுடைய சமூகத்தில் நிற்போம், இயேசு கிறிஸ்து முன்பாக நிற்போம், அப்பொழுது நீ எத்தனை வருஷம் திருச்சபையில் இருந்தா என்று ஆண்டவர் கேட்பார். எத்தனை வருடங்கள் போதனை கேட்டா என்று கேட்பார். எத்தனை வருடங்கள் கன்வென்ஷனில் கலந்து கொண்டாய், எத்தனை வருடங்கள் வேதம் படித்தாய், உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன, டு வாட் எக்ஸ்டென்ட் யூ ஹேவ் சேஞ்ச்ட், டு வாட் எக்ஸ்டென்ட் யூ ஹேவ் பீன் ட்ரான்ஸ்ஃபார்ம்ட் ஆண்டவர் கேட்பார். ஒன் டே வி ஹேவ் டு கிவ் ரிப்ளை டு காட், வி ஹேவ் டு ஸ்டாண்ட் ஃபார் தி ஜட்ஜ்மெண்ட் சீட் ஆஃப் காட், வி ஆர் அக்கௌண்டபிள். நாம் ஏதோ வந்து வந்து போயிட்டே இருக்கலாம். நிறைய பேர் கோயிலுக்கு வர்றதே ஆசீர்வாதம் இல்லை, கோயிலுக்கு தகுதி இல்லாமல் வர்றது ஆசீர்வாதம் கிடையாது. கோயிலுக்கு வர வேண்டியவங்க அதுக்குரிய தகுதியோடு வந்தால் மட்டும்தான் ஆசீர்வாதமே அன்றி, தகுதி இல்லாமல் வருகிறவர்கள் தங்கள் மேல் இன்னும் என்ன சாபங்களை கோபங்களை சேர்த்து கொண்டிருக்கிறாள் என்பதுதான் வேதபூர்வமான உண்மை. மற்ற 22 அத்தியாயத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 12 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். மற்ற 22:12, விரும்பி அழைக்கப்பட்டதான ஒரு விருந்தினன் வெறுக்கப்பட்டு தண்டிக்கப்படுகிறான். வசனத்தை வாசிங்கள். சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் எப்படி வந்தாய்? அப்ப என்ன அர்த்தம்? அவன் விரும்பித்தான் கூப்பிட்டான். அந்த ராஜா விரும்பி, வாப்பா வாப்பா, என்னுடைய இந்த நல்ல நிகழ்ச்சியில் வந்து கலந்துகொள், இந்த ஃபங்க்ஷனில் கலந்துகொள், அதனால தான் வந்தான். வந்தாலும் அந்த நில அந்த இடத்துக்கேற்றபடியாக தகுதியாக காணப்படுவதற்கு ஒரு வஸ்திரம் வைக்கப்படும். அந்த வஸ்திரத்தை வேணப்பட இக்னோர் பண்ணிட்டான், அதை டிஸ்மிஸ் பண்ணிட்டான், அதை அலட்சியம் பண்ணிட்டான். அதனுடைய விளைவாக அந்த ராஜா அதை கண்டுபிடிச்சி, நீ கல்யாண வஸ்திரம் அணிந்து தகுதியாக வராமல் நீ நினச்சபடியே உள்ளே எப்படி வந்தாய்? அதனால் என்ன நடந்தது? அவனை பிடித்து கையங்காலம் கட்டி புறம்பானைகளை தள்ளப்படுகிறான். ஏன் தகுதிக்குரிய ஒரு இடத்துல தகுதி இல்லாமல் வரக்கூடாது? உண்மை விளங்க வேண்டிய இடத்துல உண்மை இல்லாதவளாக வரக்கூடாது, ஒழுக்கம் விளங்க வேண்டிய ஒரு இடத்துல ஒழுக்கம் இல்லாதவளாக வரக்கூடாது, நியாயம் விளங்க வேண்டிய ஒரு இடத்துல நியாயம் இல்லாமல் வரக்கூடாது, நீதி விளங்க வேண்டிய ஒரு இடத்துல நீதியெல்லாம் வரக்கூடாது, அன்பு விளங்க வேண்டிய ஒரு இடத்துல வெறுப்புடன் வரக்கூடாது. அதனால் வராமல் தவிர்ப்பதல்ல. சிலர் அதனால தான் கம்யூனியில் கலந்துக்க மாட்டாங்க. ஏன் கம்யூனியில் கலந்து? நாம் அதுக்கெல்லாம் தகுதி கிடையாது.
ஏன்னா முந்தின நாள் ஒய்ஃபுடனில் சண்டை போட்டிருப்பாங்க, இல்லை ஹஸ்பண்டோட சண்டை போட்டிருப்பாங்க, அதனால் மணல் கம்மி எடுக்க மாட்டாங்க, அந்த பரிசுத்தமான இதில் போய் நம்ம தலையிடக்கூடாது அப்படின்னு. ஆக இந்த ஒரு பரிசுத்தமாக வாழ முடியல, வர முடியல, நிறுத்துறது இல்லைங்க, நம்மளை தகுதி ஆக்கி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆக அந்த தகுதி இல்லைன்னு சொன்னால் நம்ம தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம வராமல் நிற்கிறதில்ல. தகுதியை தருவதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். அந்த ராஜா கூட அவன்கிட்ட என்ன கேட்டான்னா, சிநேகிதனே அப்படி தான் சொன்னார். வாய்க்கு வந்தபடி பேசலை, கெட்டவர்த்த பேசலை, திட்டலை. சிநேகிதனே, கல்யாண வஸ்திரம் அணியாமல் இப்படி வந்தான், அவன் என்ன சொல்லியிருக்கணும், சாரி நான் தெரியாமல் வந்துட்டேன், தப்பு தான், நான் போய் அந்த தகுதியோடு உள்ளே வரேன்னு சொல்லிட்டு வஸ்திரத்தை அணிஞ்சிருக்கணும். ஆனால் வேதம் என்ன சொன்னான், அவன் என்ன செய்தான், ஹி கெப் சைலண்ட், அவன் பேசாமல் இருந்தான். அருமையானவளை, இன்றைக்கு நாம் தேவ வார்த்தைகளை கேட்குறோம், தேவ சத்தியத்தை கேட்குறோம், கிறிஸ்துவனுடைய சபையில் இருக்கிறதுக்கு நமக்கு என்ன தகுதி விட்டோம்னு கேட்குறோம். பேசாமல் போயிடக்கூடாது, சைலண்டாக போயிடக்கூடாது. அவர் என்னமோ பேசிட்டு கிடந்தார், சார் இதெல்லாம் அந்த காலத்துக்கு சரிப்பட்டு வராது, இதெல்லாம் சரிக்கு வராது, இதெல்லாம் பின்பற்றி யார் சபைக்கு வர முடியும், அப்படியே சைலண்டாக போயிடக்கூடாது. ஆண்டவர் கணக்கு கேட்பார் நம்ம இடத்துல, ஒரு நாள் வரும் நிச்சயமாக, நம்ம நியாய தீர்ப்பு நாளில் ஆண்டவர் கணக்கு கொடுக்கணும். எனவே தகுதி இல்லை என்றால் தகுதியை பெற்றுக்கொள்ள வேண்டும், தகுதிப்படுத்துவதற்கு ஆண்டவர் ஆயத்தமாகவே இருக்கிறார். ஆம் அருமையானவளே, புரிந்து கொள்ள வேண்டும், திருச்சபை எதற்கு வருகணும்னு சொன்னால் ஒரு ஐக்கியத்தை வளர்த்து கொள்வதற்காக, அன்பை வளர்த்து கொள்வதற்காக, ஆவிக்கேற்ற விதமாக வளருவதற்காக, பரிசுத்தமான ஒரு ஜீவிதத்தில் வளர்ந்து சேருவதற்காக, ஒருவரை ஒருவர் தாங்குவதற்காக, ஒருவரை ஊக்குவிப்பதற்காக, ஒருவரை உற்சாகப்படுத்துகிறேன், இந்த ஐக்கியம் வேணும். ஆனால் இன்றைக்கு திருச்சபையில் ஐக்கியம் இல்லை, அடிதடிகள், சண்டைகள், கலவரங்கள் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தையை அறிந்த நாம் ஒருவராக தகுதியுடன் இருக்கணும். அல்லேலூயா. ஆயிரம் பேர் தகுதியற்றவர்களாக இருந்தாலும், ஒரு இடம் பரிசுத்தத்துக்கு தூரமானதாக இருந்தாலும் கூட, அந்த இடத்துல வி மஸ்ட் மேக் எ டிஃப்ரென்ஸ். ஆண்டுடைய வார்த்தை அறிந்து கனப்படுத்தி நாம் ஒருவராகிலும் ஒரு திருச்சபைக்குரிய தகுதியோடு வர வேண்டும். God will honor that. Hallelujah. கர்த்தர் அதை கனப்படுத்துவார். காலேபும் யோசுவாவும் ஒரு கூட்டத்தோடு போகிறவளை லட்சக்கணக்கில் போனாங்க, ஆனால் ரெண்டு பேர் தான் காணனுக்கு போனாங்க. அந்த காலேபை பற்றி தேவன் என்ன சொன்னார் தெரியுமா, அவனுக்கு வித்தியாசமான ஒரு ஆவி இருக்குது, அதனால் அவன் காலமிதி தேசமெல்லாம் அவனுக்கு கொடுப்பான். அத்தனை லட்சம் மக்கள் புறப்பட்டு வந்த இடத்துல வேறு யாரும் தேவனுடைய பார்வையில் உத்தமமாக இருக்கல, உண்மையாக இருக்கல, ஆனாலும் ரெண்டு பேர் இருந்தாங்க, ஒரு காலை ஒரு யோசுவா. அவர்களை பார்ப்பதற்கு தேவன் கண்டுகொள்ளாமல் போயிடலை, அதை கவனித்தார். என் தாசனாகிய காலை போ, வேற ஆவியுடையவனாக இருக்கிறான், எனவே அவன் கால்பதித்த தேசமெல்லாம் நான் அவனுக்கு கொடுப்பேன் என்று அவன் என்னை உத்தமமான இருதயத்தோடு என்னை தேடினான். அவன் உத்தமமாக என்னை நாம் அருமையானவளே, யார் திருச்சபை குறித்த விழிப்புணர்வு இல்லாமல் வந்தாலும் சரி, யார் திருச்சபைக்குரிய தகுதி நினையாமல் வந்தாலும் சரி, இதை குறித்து அறிந்து கொண்ட நாம் இன்றிலிருந்து அவிதமான தகுதியோடு வருவதற்கு அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்து எதற்கு திருச்சபை வருகிறோம் என்றால், ஒரு ஆராதனைக்காக மட்டுமல்ல, கிறிஸ்துக்குள் வளர்வதற்காக, நல்ல போதனைகளை கேட்பதற்காக, நல்ல உபதேசங்களை கேட்பதற்காக, நல்ல சத்தியங்களை கேட்பதற்காக. ஆகியெல்லாம் திருச்சபை என்பது வெறும் ஒரு வழிபாட்டை நடத்தி ஒரு சடங்காச்சார பிரசங்கத்தை பண்ணி முடித்து விட்டு ஆட்களை அனுப்புவதல்ல. ஒரு திருச்சபையில் வந்தால் ஒரு மனிதன் தேவ வார்த்தை கேட்கணும். ஆகையால் தான் தீமோத்தேயு அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிற பொழுது, நீ போதக சமர்த்தனாக இருக்க வேண்டும், யூ மஸ்ட் பி வெரி ஸ்மார்ட் இன் டீச்சிங், ஜனங்கள் மனம் திரும்புவதற்கேற்ற வார்த்தைகளை, ஜனங்கள் பரிசுத்தப்படுவதற்கேற்ற வார்த்தைகளை, ஜனங்கள் தங்களை மாற்றுவதற்கேற்ற வார்த்தைகளை, ஜனங்கள் தங்களை உணர்வதற்கேற்ற வார்த்தைகளை, ஜனங்கள் தேவசித்தை அறிவதற்கேற்ற வார்த்தைகளை போதிக்கின்ற ஆற்றல் இல்லாதவர்கள் திருச்சபையினுடைய தலைவர்களாவதற்கு தகுதி கிடையாது என்பதுதான் வேதம் சொல்லுகிறது. அவன் தேவனுடைய வார்த்தைகளை பேசுவல சமர்த்தனாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை பேசாமல் வெறும் ஆராதனை மட்டும்தான் நடத்துகிறனா, அது ஒரு பூஜாரி வேலை தானே அன்றி அது ஒரு போதக வேலை அல்ல. கிறிஸ்தவம் பூஜாரிகளுக்கு இடம் கொடுக்கவில்லை, போதகர்களுக்கு தான் இடம் கொடுக்கிறது. இன்றைக்கு ஏராளமான திருச்சபைகள் இருக்கின்ற திருச்சபை தலைவர்கள் போதகர்கள் அல்ல, வெறும் சடங்குகளை செய்து முடிக்கிற பூசாரிகள். பிற மதங்கள் இருக்கிறது போல மத சடங்களை செய்கிற பூஜாரிகளாக இருக்கிறார்கள், அப்படி அல்ல. திருச்சபை மக்கள் அங்கே வருகிற பொழுது அவர்களுடைய தவறுகள் உணர்த்தப்பட வேண்டும், அவர்கள் ஊக்குவிக்கப்பட வேண்டும், அவர்கள் உற்சாகப்படுத்தப்பட வேண்டும், அவர்களுக்கு தேவனை அறிகிற அறிவை ஊட்ட வேண்டும், அவர்கள் தங்களை சீர்படுத்துவதற்கு எதுவான காரியங்கள் அவர்களுக்கு சொல்லப்பட வேண்டும், அவர்கள் பரிசுத்தவர்களாக மாற வேண்டும், சத்தியத்தை அறிய வேண்டும், சத்தியத்தில் வழிநடத்தப்பட வேண்டும். இத்தனை காரியங்களும் திருச்சபையில் நடந்தால்தான் அது திருச்சபை அன்றி மற்றபடி அது திருச்சபை என்ற தகுதிக்கு உட்பட்டதல்ல. இதற்குத்தான் திருச்சபையும் இறுதியாக சொல்லி முடித்து விடுகிற அதை விளக்கி சொல்ல விரும்பவில்லை. திருச்சபைக்கு வருகிறவர்கள் எதற்கு வருகிறோம் என்றால், நாம் எல்லோரும் சேர்ந்து ஆண்டவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக, ஆண்டவருடைய திட்டங்களை செயல்படுத்துவதற்காக,
ஆண்டவருடைய சுவிசேஷத்தை கொண்டு செல்வதற்காக, ஆண்டவருடைய சத்தியத்தை உலகத்திற்கு அறிவிப்பதற்காக நாம் தனித்து நின்று எல்லாவற்றையும் சாதிக்க முடியாது. ஒன்றிணைந்து கர்த்தருடைய பிள்ளைகளாக நின்று இந்த பூமியிலே கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் கூடி வருகிறோம். இதுதான் திருச்சபை. அல்லேலூயா. ஆக திருச்சபை எதற்காக? ஒரு ஆவிக்குரிய ஐக்கியத்திற்காக. திருச்சபை எதற்காக? ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதற்காக. திருச்சபை எதற்காக? நாம் ஆவிக்குரியவர்களாக ஒன்றிணைந்து கிறிஸ்துவனுடைய நோக்கத்தை இந்த பூமியில் நிறைவேற்றுவதற்காக, கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ்ந்து கிறிஸ்து உலகத்தை அறிவிப்பதற்காக. இவ்விதமான நோக்கங்களோடு வருகிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். இவ்விதமான நோக்கங்களை நிறைவேற்ற வருகிறவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக, தெய்வ உறவிடுவளான அந்த தகுதியுள்ளாக இருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்தவர்கள். இவ்விதமான ஒரு அனுபவத்தை நாம் இருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்ப்போம்.